ப்ரொஃபஸர் நடராஜன். நீங்கள் விவேகானந்தா காலேஜில் கெமிஸ்ட்ரியில் இருந்தார். வந்து தகப்பனார் மகாபலியோட அஞ்சாவது ஜூலாக வந்தபோது திருவாரூர் பக்கத்தில் கிராமம், திருவாரூர் இது வடக்கால என்ன ஊர், மகிழஞ்சேரி. மகிழஞ்சேரி. ஆமாம். ஆனால் நான் பிறந்து வந்தது பூரா மயிலாப்பூர் அம்பாள் அம்பாள் பாதாரத்தில். மகாபரிவாரத்தை காசிக்கு இது அங்கேருந்து திருச்சிராப்பள்ளி இதெல்லாம் வந்து விடாசு வந்துருக்கா. அப்பாக்கு 1914 ஏழு வயசு இருந்த அளவு பெரிய வயசு இருந்தாலும் பெரிய வயசு இருந்தாலும் கிடையாது. அப்புறம் என்னாகி படத்தில் தினம் கேம்ப் பாடசாலை. பாடசாலை பர்மனெண்ட்டாக உடம்பு கிடையாது. கேம்பில் அப்பாவுக்கு வாத்தியார் தான் மாயூரம் பெரிய சாஸ்திரம் மாயவரம் பெரிவா மாயவரம் பெரிவான்னு சொல்லுவாங்க. மாயவரம் பெரிவாளா? மாயவரம் பெரிவாளுடைய சிஷ்ய பரம்பரை நாங்கள். அப்படியா? ஆமாம். சிவராமகிருஷ்ண சாஸ்திரி அல்ல, இல்லை அவர் இல்லை. இவர் வந்து மடத்துக்கு வாத்தியாரா இருந்து அப்பா குடி சாஸ்திரம் முன்னாடி வாத்தியாரா, அப்பா குடி சாஸ்திரம் தெரியும், அதுக்கு முன்னாடி வாத்தியாரா இருந்து முன்னாடி ஆசிரமம் வாங்கிட்டு 2 வருஷம் இருந்து சித்தி எடுத்துவா. புது பிரிவாளுக்கு வாத்தியார், மகாபிரிவாளுக்கு பூர்வாசிரம் தம்பி இவருக்கு வாத்தியார், கிருஷ்ணகுரு சாஸ்திரி. ஆமாம். திருவிடம் ஒரு குஞ்சு மாமாவுக்கு வாத்தியார், பிஜு மாமா வாத்தியார், வாத்தியார். எங்கள் அப்பாவுக்கு குஞ்சு மாமா 2 வருஷம் 1 வருஷம் பின்னாடி சேர்ந்து வாழா. அவள் சொல்லிட்டு அவள் பாடமும் சொல்லிக் கொடுப்பாளா. அதனால எனக்கு குருத்துவம் உண்டு, சகபாடின்னா கூட சீனியர் அது, குருத்துவம் அவளுக்கு உண்டு அப்படின்ட்டு அந்த பெரியவா. அவள்லாம் சேர்ந்து தான் அந்த மாய கிருஷ்ண சாஸ்திரி கோபாலகிருஷ்ண சுவாமிகள் உபரேந்திரபுரத்தில் இது வாங்கிடுவார். இதுக்கு அழகு பாடு இவாளுடைய அதிஷ்டானம் வந்து இதில் இருக்கு. அதிஷ்டானம் இன்னும் சரியில்லை, சரியா இல்லை. ஏன் இதில் இல்லை என்ன? அது எதுவும் இதுக்கு கல்குளத்து பக்கத்தில் வெறும் ஓப்பன் இதாக தான், ஓப்பனாக தான் இருக்குது. எதுக்கு பக்கத்தில் சொல்கிறீர்கள்? சின்ன காஞ்சிபுரத்தில் கல்குளத்தில் பக்கத்தில் இருக்குது. சின்ன காஞ்சிபுரத்தில் நம்ம உபநிஷத்து பிரம்மேந்திராவில் மடத்தில் இல்லை, அதில் இல்லை, இல்லை தனியாக இருக்குது. இந்த இடம் இருந்த இடத்துல தெரியாதுல்ல. இப்போ அது எதுவும் இப்படி பண்ணணும்னு சொல்லணும்னு அது சத்தம் எடுத்து பண்ணுறதுக்கு ஒன்றும் புரியல, வேலை வரணும். ஒரு தடவை சொல்லும்போது வசிஷா பூரா தெரிஞ்சாதான் எங்கள் அப்பாவும் இன்னொருத்தர் அவரும் கௌசிக்கு வந்துடும் சேதுராமசந்திரன். அவருந்து மடத்திலிருந்து வாடகை பேடையில் வாடகை திருவிழா விழுப்புரத்தில் வரையிறான்றது அதில் இருந்தார். இப்போ அறிவுணி சாஸ்திரம் புரிஞ்சு கொண்டார், அவருக்கு வாத்தியாராக இருந்தவர் அவர். அது அவரும் எங்கள் அப்பாவும் இவாழ்கிட்ட தமிழாளாக அத்தியனம் பண்ணுவாருன்னு நானும் தான் நான் புதுப்பிவா நானும் தான் அப்படின்வா. அவளுக்கு குஞ்சு மாமா சொல்லி கொடுத்துருக்கா, ஆரம்பிச்சு கொடுத்து பெரியவாளம் ரெண்டு பெரியவாளும் இது மணி அர்த்தம் பண்ணியிருக்கா. புதுப்பெரு ஆசிரமம் வாங்கிறதுக்கு ஆசிரமம் வாங்கிட்டு 2 வருஷத்து சுற்ற வந்து வசதி இருந்திருக்கா. அப்படியே அந்த விஆர்என்டியில் சுப்ராமையன்னு சுப்ராமாமாவுக்கு தாயார் வழியில் தாத்தா. அப்படி அப்பாவா இவர்? இல்லை இல்லை அப்பா இல்லை, அந்த எங்கள் அப்பா வாத்தியார். ஓகே. ஆமாம், எங்கள் அப்பா வாத்தியார் அவளுக்கு தாத்தா. கிட்டு தாத்தா, கிட்டு தாத்தா அவர் சொல்லுமா சொல்லி அவர் போட்ட புத்தகம் சுப்ராமையரால் கையால் எழுதப்பட்டது. ஆமாம். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய போட்டதை இவள் அது பண்ணி பண்ணியிருக்கா. இதுதான் சமாச்சாரம். அது அந்த அவளுடைய சிஷ்ய பரப்பரியில் எங்கள் அப்பா வந்துப்பா. அவர் பண்ணிட்டு இருந்த பாகவத சப்தாகத்தை சிஷ்யாலாம் ரிவைவ் பண்ணணும் பெரியவா உத்தரவு பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆங்கிலப் பெரியவா அந்த பாராயணத்தை ஏற்றுட்டார். ஹரிதாச பிரபு சொல்கிறார், சூரிய வம்சத்தினுடைய பிரபாவம் எவ்வளவு, என்னோட மூளை எவ்வளவு அப்படின்னு சொல்லி தன்னை சொல்லிக்கிற போது, இப்போ சூரிய வம்ச பிரபவாக சூரிய வம்சத்தினுடைய பெருமை எவ்வளவு வச்சா அல்ப விஷயம் பற்றி எவ் மூளை அது எங்கே என்ன அப்படின்னா, தித்தீர்ஷு துஸ்தரம் போகாது உடு உடுபே நாஸ்பு சாகரம். இந்து மகா கடல் இருக்குது, இந்தியன் ஓஷன் இருக்குது, பசிபிக் ஓஷன் இருக்குது, அட்லாண்டிக் ஓஷன் இருக்குது. அதை வந்து பெரிய பெரிய கப்பல்லாலேயே போய் அது ரெண்டாக கரையேற முடியாத போது ஒரு சின்ன ஓடத்தை வச்சு நான் எப்படி தாண்ட போகிறேன்னு அந்த மாதிரி விவாதி பிரபாவத்தை பேசுகிறதுக்கு நமக்கு என்ன இதுன்னு தெரியாது. அவள் அனுகிரகம் மட்டும் அவள் பார்க்கால பேசணும்னு அப்படி கிடச்ச ஒரு வருஷ ஜென்மாவை அவள் வாழ்ந்த 100 வருஷத்தில் ஏதோ ஒரு போர்ஷனாவது நம்ம அவளோட இருந்திருக்கோங்கிறச்சே அது எப்பேற்பட்ட பாக்கியம். அது எந்தெந்த ஊர்லேயோ இருந்தோ வெளியூர்லேருந்து வந்திருக்கா, நம்ம பாரத தேசத்துலேருந்து அவளுக்கு சமீபமாக இருக்கக்கூடிய பாக்கியம். ஆனால் எத்தனை நாள் உபயோகப்படுத்தணும்னு தெரியாட்டாலும் ஓரளவாவது அதுலேருந்து கிடச்சதுன்னு எத்திச்சதுன்னு அதில் வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அதை மாதிரி அந்த மகா பிரிவா எல்லாருக்கும் லோகத்துக்கு பூரா தயார் தகுப்பினாராக இருந்து அவ பரமேஸ்வரால் பாரதி பரமேஸ்வரவாதான் மகாநதிவாதம் சுப்பிரமணிய சுவாமிவாதம் அவாதான் ராதாகிருஷ்ணர் கோபாலகிருஷ்ணர் எல்லாம் சேர்ந்து ஒரே சுரூபம். அந்தந்த சமயத்தில் யார் யார் எப்படி பார்க்குறவளோ அவளுக்கு இப்படி தெரியவா, ஆரோக்கியராக தெரியக்கூடியதற்கு போது வெளி தேசனா சபேத சுப்பிரமணியராக அவள் தெரியா அப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கா. அப்புறம் சாமச்சித்ரமூர்த்தியாக மனுஷன் 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 கடைசி நிமிஷம் மனுஷனுக்கு காமிச்சிருக்கா. ஒரு சித்து வேதனை கூட பண்ணாத தெரியும்,
வந்து காமிக்கப்படாது பண்ணப்படாதுன்னு யோகங்கள் ஹட்ட யோகங்கள் இல்லாமல் பண்ணிருக்கா, ஆனால் அதெல்லாம் சூக்ஷமாக பண்ணியிருக்கா, நமக்கு மனுஷாளுக்கு தெரியாத அளவுக்கு அதையும் பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட பெரியவா அவள் 100 வருஷத்தை தொட்டிருக்கா, ஒரு நாளில் 2 நாளில். அது மாத்திரம் இல்லை, கால்நடியாக இந்தியா பூரா எல்லா இடத்துக்கும் போயிருக்கா. கொஞ்சம் நெஞ்சும் இல்லை. இன்றைக்கும் கணேசன் அழகாக சொல்லுவார், 84 வயசில் அவள் நடந்து ஆரம்பித்து 6-7 வருஷம் போயிட்டு வந்து 90 வயசு வரலையும் நடந்திருக்காங்கிறச்சே. அது அவள் இல்லாத உபவாசம் இல்லை, அவள் எடுத்துக்காத விரதங்கள் இல்லை, 3 வேளை மனத்து பூஜை, இத்தனை காரியங்கள் கொடுத்து மனத்து காரியத்தையும் பண்ணிட்டு உறக்கமின்றி எவ்வளோ நேரம் அவள் வந்து எவ்வளோ தர்மங்களை பண்ணியிருக்கா, நமக்காக அனுகிரகம் பண்ணியிருக்கா, அவ்வளோ சிம்பிளாக இருந்து காமிச்சிருக்கா. அது மாத்திரம் இல்லை, அவளை பற்றி ஏதாவது சொன்னால் அவள் பிரியமாக சொல்கிறான்னு சொல்லுவாள், அதை ஒத்துக்க மாட்டாள். ஆஞ்சநேய சுவாமியை ராமச்சந்திரமூர்த்தி பார்த்து அந்த கூட பேசுகிறதுக்கு ஆரம்பித்தார். தான் அண்ணாங்கிறது இன்டெரக்டாக காமிச்சார். காமிக்கிற போது நான் ரிக்வேத விநீரஸ்தியான்ட்டு, நான் ரிக்வேத விநீரஸ்தான், ரிக்வேதத்தினுடைய வினயம் அவள் வாழ்க்கை இருக்குன்னு மகாபிரிவாழ்ந்த பொருள்னும் இருக்குது. வா கிருபா கட்டத்தில் அதே மாதிரி ஞாபகத்தில் எதிர்வேத தீனம் பண்ண அவர் ஆஞ்சநேயர் சொல்லுவார். அதே மாதிரி மகாபிரிவாழ்ந்து இருக்குது. சாம வேதம் மாதிரி சாம கானம் என்ன இது அவளுடைய ஞானம் பேசப்போகிறேன், சங்கீத ஞானம். அப்புறம் வியாகரணத்தோடு பேசினான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு தன்னால் பேச முடியாதுன்னு அந்த பரமாத்மா ஆதிசேஷன் தான் அவர் பேச முடியுமோ தம்பி விட்டு பேச வச்சாராம். அந்த லௌகீகமாகவும் பண்ணாராம், அதே நேரத்தில் ப்ரோட்டோகால் மெயின்டைன் பண்ணான்னு. அதே நேரத்தில் ஆதிசேஷன் தான் பேசுறதுக்கு லாய்க்கு, தன்னால் முடியாதுன்ற மாதிரி ஒரு சிம்பிளாக பண்ணிட்டாருன்னு அந்த அர்த்தத்தையும் மகாபிரிவாதம் சொன்னால் இதை ஆங்கிலம் பிரிவாக எடுத்து சொல்லியிருக்கா. சாதாரண லௌகிகமாக சொல்லுவாள், ராஜா வந்து வாட்டை பேச மாட்டா மந்திரி விட்டு பேச சொல்லுவான்னு. அது வந்து ப்ரோட்டோகால் கட்டு, இதை பண்ணது மகாபிரிவா சொன்னாடா. அப்போ ஏற்பட்டாலும் அப்படி மகாபிரிவா நமக்குலாம் அனுகிரகம் பண்ணியிருக்கா. அவள் தெரியாத பாஷை கிடையாது, தெரியாத இது கிடையாது, தெரியாத சப்ஜெக்ட் கிடையாது, எல்லா விதத்தையும் எப்பவும் ஆனால் தெரியும்னு காமிச்சிக்கவும் மாட்டாள். அது எந்தெந்த சங்கத்தில் சொல்லுவோம் அப்படி தான் அவள் காமிப்பாள். அதெல்லாம் தாண்டி அவளுக்கெல்லாம் மேலே பிரிவா இப்படி எதிரும் இருக்கா. ரெண்டையும் கா வயசில் குழந்தையாக இதை எடுத்துக்கிற போகிறா. அதுக்கு முன்னாடி 2 பிரிவாக சித்தி அடைஞ்சிருக்கா. 1 பிரிவா உருவாரந்தா இருந்திருக்கா, இவாளுடைய பூர்வாசம் பிரிவா பெரியம்மா பிள்ளை. பேர்பட்ட ஒரு காலகட்டம் மனத்துக்கு எத்தனையோ சமங்கள் இருந்திருக்கு. இந்த பெரியவா அத்தனையும் தன்னுடைய நியமத்தால் அது பண்ணி ரொம்ப வசதியாக மனத்தை ஆக்கியிருக்கா. இங்கே வரைக்கும் நம்ம அந்த அதுக்கு பெருமையை தேடி தந்திருக்கா. அந்த பெரியவா கிட்டே அங்கே இருக்கிற பெரியவாடெல்லாம் ஒரு சின்ன விஜயாபனம்னு ஆளா என்னன்னாலா இல்லை, இந்த படத்தில் இன்னொரு பெரியவாடெல்லாம் நிறைய அனுஷ்டானங்களோடு இருந்திருக்கா, அது இருந்திருக்கா. சிவபூஜை பண்ணுறது சாதாரணமாகவே சட்டம் ஒன்று உண்டு. பரமேஸ்வரர் ஆராதனை பண்ணோம்னா நம்மளே ருத்ரனை ஆக்கிக்கணும், பரமேஸ்வரர் ஆராதனை பண்ணணும். தேகோ தேவாலய புரோக்தோ ஜீவோ தேவ சனாதனா திஜே தஜான நிர்மாவிலும் சோகம்பாவை புதியதுன்னு சொல்லிட்டு அந்த பகவான் நானும் ஒன்றுங்கிறத உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம்னு சொல்லிட்டு இது ஆலயமாக்கின்ற அந்த பரமேஸ்வரன் ஆராதனை பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அது மாதிரி இங்கே இருந்த பெரியவாள்லாம் தனியே பரமேஸ்வரன் ஆக்கின்னு பூஜை பண்ணுவான்னு சொன்னாலாம். பெரியவா ஆசம் அப்போ மாத்திரம் அப்படி இருந்தால் போருமானாலாம் அதுலேருந்து 87 வருஷமும் ஒரு ஒரு க்ஷணமும் தன்னையே பகவான் ஆக்கிட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்காங்கிறச்சே என்ன சொல்கிறது. அதனோட கருணாபுத்தியோட பிரபாவத்தை அவதாரத்தில் ராமாவதாரத்தில் ஸ்ட்ரிக்டாக மனுஷன் மனுஷன் தான் தெளிவாக மனுஷன் மனுஷன் மனுஷனாகவே வாழ்ந்துருக்கான். துளி கூட தன்னால் இது முடியும் அது முடியும்னு அப்படி தெரியவும் பண்ண முடியும், அதை காமிச்சு பண்ணதில்லை. அந்த சித்து வேலைகளுக்கெல்லாம் ஈடுபாடு வாழ்க்கை இல்லை. அப்படி ஒரு இதை ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியனா ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன் அண்ட் வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். பெரியவா அந்த பூஜைகள் பண்ணுற போது பார்க்கறது அழகே நல்லா இருக்கும். பொறுமை, சாந்தம், எதிரியும் கோபம் கிடையாது, வேகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி. அந்த பூஜை எவ்வளோ மணி நேரம் வேணாலும் பார்த்துக்கலாம். சிற்பி பரிவா பூஜையை வரைஞ்சிருக்கார். அதை இன்றைக்கி நினச்சி பார்த்தாலும் அழகாக இருக்கும். பரிவா நேரம் கண்ணில் நிறுத்தி அதை பண்ணுவார். மகாபிரிவாலும் நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு இருக்கோங்கிறது தெரியறதில்லை. அவள் இவ்வளோ இவ்வளோ இதை வந்து சிம்பிளாக இருந்து நடந்து காமிச்சிருக்கா. கிருஷ்ணாவதாரத்தில் இத்தனை லீலை பண்ணியும் யசோதையை குழந்தையாக தான் பார்ப்பாளாம். அவள் அத்தனை பேர் குழந்தையாக தான் பார்த்தாளாம். அப்படி மாயையால் சுவாமி விளையாடிருக்கார். பகவானே சொல்கிற கீதையில் நமே விதுகு சுரகணாக தேவதைகள் என்னை புரிஞ்சுக்கல,
பிரபவம்னா மகர்ஷியா மகர்ஷிகளும் என்ன புரிஞ்சுக்கலன்னு சொல்ற அப்படி புரிஞ்சிக்க முடியாத வஸ்துவா பகவான் ஈடுபாடோடு இருந்திருக்காருங்கிறது இது ஒரு பெரிய விளையாட்டு. அது மாதிரி நம்ம பெரியவாளை எந்த அளவுக்கு புரிஞ்சிடுவோமோ தெரியாது அப்படி பண்ணியிருக்கா. ஒரு சில விஷயங்கள் எங்காவது இதில் நடந்ததை வச்சு நான் சொல்லி பேசுகிறேன். நான் குழந்தையாக இருக்கும்போது தகப்பனார் தயார் ஐஷன் போனால் நானும் தம்பியெலாம் படத்துக்கு போயிருக்கோம். இப்போ சிராவணம் ஆகிடுத்து அதுக்கப்புறம் போயிருக்கோம். நான் ரெண்டு பேரும் அந்த சாப்பிடத்தும் போது கடப்புடம் போட்டால் கேட்டலை பெரியவாழ்கிட்ட உபஸ்காரம் பண்ணணும். பெரியவா ஏய் வேண்டா உபரணம் பண்ணிருக்கப்பறக்கே எனக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு பெரியவா கேட்டா. உடனே தம்பி நான் சொல்ல நான் சொல்ல விட தம்பி நினச்சுனா கள்ள உடல் அப்படின்னா இன்னொரு காய்ச்சல் இன்னொரு காய்ச்சல்ன்ட்டு அது குழந்த வாயால் அது நாலு பேர் கேட்டு அதில் இது பண்ணேன். அது அனுகிரகம் அடுத்த வருஷம் புரியணத்தோடு அங்கே போயிட்டு வந்தோம். அப்படி ஒரு அனுகிரகம் பேர் பண்ண பாவம் அது அழகாக பெரியவா கேட்டது பண்ணேன். அதே மாதிரி மகாபிரிவா 1969 நேத்திரத்தில் இது பண்ணபோது பத்ரி டாக்டர் போய் நேராக இங்கேயே காஞ்சிபுரத்துலேயும் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தேன். அந்த சமயத்தில் நான் வேலைக்கு போயிருந்த புதுசு இந்த பெரியவாளுக்கு வருஷா வருஷம் மாயூரம் பெரியவான்னு எங்கள் அப்பா குருநாதா மடத்து வாஜியார் இருந்தாலும் மாயூர் கிருஷ்ணாசி சொல்லுவா மாயூர் பெரியவா தான் சொல்லுவா நாங்கள் பேர் சொல்ல மாட்டோம். அவர் பின்னாடி ஆசிரமம் வாங்கிட்டு கோபாலேந்திர சரஸ்வதி சுவாமின்னுட்டு அவள் 30 பேரை ரிபேதத்தை தயார் பண்ணுவாள். அதில் புது பிரிவாளும் ஒருத்தர் அவள் கூறாசு பிரிவாளு கூறாசு ஒருத்தருக்கு குஞ்சுமாமாவும் ஒருத்தர் அப்படி நிறையா பேரை தயார் பண்ணுவாள். அதில் எங்கள் அப்பாவும் அதில் படிக்கக்கூடிய பாக்கியம். அப்போ கேம்ப் பாடசாலைன்னு தஞ்சாவூர் ஜில்லாலேருந்து மெட்ராஸில் வந்துட்டு 32 காசி யாத்திரை போகிறதுலாம் எங்கள் அப்பா படத்தில் அத்தியனம் பண்ணவா அப்போ என்னோடய பாக்கியம் கிடச்சிது. அதனால தான் இந்த ரெண்டு வார்த்தை பேசுறதுக்கு அந்த பாக்கியமும் அனுப்பி பண்ணிட்டா. அப்படி அந்த பிரிவை அவள் இதில் பண்ணுறபோது அவர் மடத்து வாத்தியாராகவும் இருந்து பூஜை நியமத்தோடையும் உண்டு ஷண்ணவதி நியமம் உண்டு அப்புறம் நித்யோபவாசின்னு உபவாசங்கள் உண்டு ஏகாதசி உபவாசம் உண்டு கோகுலாட்சி போது அலவணமாக 8 இருப்பேன் ராமநவமி போதும் அலவணமாக இருப்பேன். இது தவிர 96 தர்ப்பணங்கள் பண்ணுற ஷண்ணவதி அந்த நியமம் வச்சுருந்தார். மடத்து வாத்தியாராகவும் இருந்தார் வாழ்ந்தவளுக்கு பாடம் சொல்லிட்டு இருந்தார். எப்பேற்பட்ட தியாகம் இது அத்தனை மகாபெரியவா அவர் பண்ணியிருக்கா ஒரு ஒரு சமயங்களில் வாழ் ஒரு ஒரு பிரபாவத்தை சொல்லுவார். தானே பாகவதத்தை கிட்ட கெடுத்துட்டு சப்தாகம் படிப்பாராம். அந்த பெரியவா மடத்து பூஜையோடு சேர்த்து இதையும் சேர்த்து பண்ணிட்டு இருப்பாராம். அப்பேற்பட்ட மகாபக்தி அவர் சொல்லுவார். சொல்லிட்டு அவள் இது பண்ணி ஆசிரமி சித்தி எடுத்துட்டா நடுவில் அவள் பண்ணுறவா இல்லாத விட்டு போயிடுத்து சிஷ்யாலாம் ஆரம்பிச்சு பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி உத்தரவு பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஒரு மாமான்னு சொல்லுவோம். அப்புறம் பாடசாலை வெங்கடராமதாசர்கள் அப்புறம் கோபால் தீட்சிதர் இந்த மணிசாட்சி மாமான்ட்டு அவர் பெரியவாழ் கூட வந்து குஞ்சு மாமா இவாளெலாம் மடத்தில் போய் கேட்டிருக்கா. இது நடுவில் வாழ்க்கை என்னென்னா நம்மளாம் ஏதோ இது இருந்தோம் இதை ஆரம்பித்து 2 போய் திருப்பி முடியாத விட்டுக்கூடாது இதை நடத்தினமே சொல்லிட்டு கவலைப்பட்டு யாரோ நடந்துட்டுருக்கிற கைகறித்தையும் கெடுக்கப்படாது அப்படின்னு ஒரு சிம்பிளாக இருக்கணுன்றது எங்களால் முடியுன்றதுனால பெரியவாளை அது பண்ணி அனுகிரகம்னு கேட்டுட்டு போனேன். 69 பண்ணலாம்ன்ற போது பெரிய ஆப்ரேஷன் பண்ணிட்டு பண்ணிக்க முடியல. 70 உத்தரவு பண்ணேன். கோகுலாஷ்மிக்கு அன்றைக்கி சாயந்தரம் நாங்கள் முதல் நாளே எங்கள் போயிடுவோம் ஊருக்கு அதிகம் போகுது. அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா சொல்லுவாள் பெரிய கோடு போட்டப்புறம் பக்கத்தில் பெரிய கோடு போட்டால் முன்னாடி இந்த கூட சின்ன கூட ஆகிடுச்சுங்கிற மாதிரி ஆற்றுல கோகுலாஷ்மி ஆராதனை வந்தாலும் மடத்துக்கு போனோம்னாலே அன்றைக்கி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அன்றைக்கி போயிட்டு ராத்திரி பூஜையிலேருந்து பார்த்துட்டு பகவானுடைய அவதார கிட்டம்லாம் வாசிப்பாக கேட்டுட்டு மறுநா எங்கள் அப்பா வாத்தியார் பண்ண பிக்ஷாவந்தனத்தை 70 ஆரம்பித்து பண்ணோம். ஒரு சின்ன கைங்கரியமாக இப்போ பண்ணிடுது பெரிய அனுகிரகத்தில் அந்த வருஷம் நடந்தது. அதுக்கு அடுத்த வருஷம் நடந்தது. அதுக்கு முன்னாடியே இந்த 69 இது மாதிரி சொல்லவே எங்கள் தாயார் சொன்னான்னு நான் உடனே சின்னதாக இந்தியன் பேங்க்கில் மாதம் 9 அப்படின்னு கட்டுற மாதிரி அது ஒரு ஏற்பாடு பண்ணேன். அப்போ இருந்து சம்பளத்தில் அது திடீர்னு பண்ணிவிட்டு மாதம் பண்ணால் அந்த இது போது வரும் அதை எடுத்துகிட்டு கூட நம்ம செலவு வச்சு பண்ணலான்ட்டு அது கூட போய் புதுப்பிரிவாளர்கிட்ட காமிச்சபோது அதே நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்னா பெரியவா அப்படி அவள் அனுகிரகம் பண்ணா. இன்னும் பிரதி வருஷம் சிம்பிளாக நடந்துகிட்டே வந்தது. 2 கார்பரேட் நகரத்தில் 72 பிக்ஷாவனம் நடக்கப்படுது. முதல் நாள் கோகுலாட்சி விஷயம் நாங்கள் போயிட்டோம். அதுக்கு 1 ரெண்டு நாள் ரெடி போயிட்டோம். அப்போது ஆடிக்கிற சமயம் நாங்கள் முன்னாடியே போயிட்டோம். அங்கே போய் இருந்துகிட்டு இருக்கோம். முதல் நாள் சாயந்தரம் அங்கே தீர்த்தக்கரையில் சந்தியாவந்தம் பண்ணிட்டு நல்லா இருந்தது. அது ரொம்ப அழகாக இருக்கும் குளம். பெரியவா அங்கே வந்திருந்தா பிரியாதுல பெரியவா பகவானுடைய அவதார கிட்ட ஸ்லோகம் சொல்லியிருந்தான்.
இவள் அத்தியனம் பண்ணுவா இது பண்ணுவாங்க இந்த பிரவச்சனத்துலேயோ இல்லை பாகத்துலேயோ அவ்வளோ உப்பு கிடையாது ஆசை உண்டு எங்கள் அப்பாக்கெல்லாம் உடனே பெரியவா வந்து அங்கே சொல்ல சொல்லும்போது ஒரு பாட்டி சொன்னார் அந்த பாட்டியை ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லி சொல்லி ஒரு காட்சி இன்னொரு காட்சி கொடுத்து பாட்டியை சொல்லி கொடுக்க சொல்லி எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுற மாதிரி பெரியவா சொன்னதில் உபதேசம் ஆச்சு அந்த இடத்துல அவர் வந்து தபத்புதம் பாலகம் அமுதேஷம்னு சொல்லிட்டு அதை வரக்கூடிய ஸ்லோகங்களோ மந்தம் மந்தம் திரதராகவும் ஒரு மூணு நாலு ஸ்லோகத்தை எடுத்து சொல்ல சொல்லி அந்த ஸ்லோகத்தை ஆறு அனுகிரகம் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு அது புரியாது அன்றைக்கே பீஜம் அதை இட்டிருக்கா விதை விதைச்சாச்சு ஆழிப்பட்டம் தேடி விதைங்கிற மாதிரி அந்த ஆடி மாதத்தில் தேடி விதைச்சிருக்கா அது எங்களுக்கு புரியல அடுத்த வருஷம் தான் ஆங்கிலம் பெரிய பாகவத சப்தாகம் ஒரு ஒரு வருஷம் நடக்க ஆரம்பிச்சது நல்ல மரம் வரணும்னா விதை நல்ல டயத்தில் விதைக்கணும் அது மகாபிரிவானுக்குறதால அது சொன்னது அந்த கார்பெட்டர் அன்றைக்கி ராத்திரி ராஜா வந்து ஏதாவது ஒன்று நிறுத்தியம் பண்ணுவார் அது எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணோம் மறுநாள் கார்த்தாலையும் பிக்ஷாந்தத்துக்கு நாங்கள் பெரியவா நியமம் ஜாஸ்தி அந்த அஷ்டமூர்த்தி நவமி தசமி வந்துட்டால் திருப்பி தசமியிலேருந்து உபவாசம்னா துவாதசி வரையும் பாரணம் பண்ண மாட்டார் அதுக்கு பயந்து நாங்கள்லாம் சீக்கிரம் பூஜை பண்ணி பெரியவாட்ட பிக்ஷாந்தனம் பண்ணோம் பண்ணோன்னுட்டு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் என்னன்னு தெரியாது பெரியவா மணிசாஸ்திரி மாமா வரணும் அப்புறம் சித்தூர் நாராயணன் வா வரணும் பெரியவா நாங்கள்லாம் நாகியார்த்தேன் மனசில் நம்மளோட இருக்குது அஜ்யானம் உடனே சொல்லிட்டா பெரியவா அவள் என்னைக்கு வராவளோ அன்னைக்கு தான் பிக்ஷா வந்தோம் எங்களுக்கு அது புரியுமா கண்டிப்பா அவா வந்துட்டா திருத்தணியில் பஸ்ஸில் வந்து இறங்கியிருக்கா திருத்தணியிலேருந்து இந்த உற்சவத்தினால பஸ் ஒன்றும் கிளம்பலை ஆடிக்கிறது உற்சவம் பஸ்காரெல்லாம் அப்போ கிளம்பினா யாரும் வரமாட்டாங்கிற மாதிரி கிளப்புறது ரெடியாக இல்லை அவன் மனசு துடிக்கிறது கார்பெட் ஆகிறதுக்கு வரத்துக்கு இந்த அனுகிரகமும் தெரியாது ஒரு 30-40 பேர் சேர்ந்தாப்பில் இருக்குது ஒரு பஸ்காரனை கேட்டால் கிட்டத்தட்ட 40 டிக்கெட் இருக்கோன்னே சரி கிளம்புறேன்னு கிளம்பினான் அவள் கிளம்பி வந்துட்டு இருக்கா அவளுக்கு எப்பயாவது கம்யூனிகேட் பண்ணாப்பில் இந்த மாதிரி செல்ஃபோன்லாம் கிடையாது டெலிகிராம் படி அவள் வரணும் அவள் இன்றைக்கி வந்தாலும் நாளைக்கு வந்தாலும் நாளைக்கு வந்தாலும் 10 நாள் கழிச்சு வந்தாலும் அவள் இன்றைக்கி வராலும் அன்றைக்கி தான் பிக்ஷா வந்துடும்ட்டு அப்படியும் அப்படி ஒரு அந்த தீர்க்க தரிசி அவளை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு நம்ம பேசுகிறேன் அவள் மனசு இங்கே இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அவள் வராத பண்ண மாட்டேன்னுட்டு நாங்களும் இருந்தோம் அப்புறம் அவள் வரைச்சே வந்தால் கையெழுத்தே அதுக்குள்ளே பண்ணிட்டு போகும் பயந்துட்டு அவள் ஓடிந்துட்டு அப்புறம் தீர்த்தத்தில் போய் சாணம் பண்ணிட்டு ஓடி வந்து அவள் வந்து கலந்துட்டா வந்து தான் நீங்கள் எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி என்ன அனுகிரகம் இந்த தன் சிஷ்யத்தை ரக்ஷிதா ஜீவலோகஸ் ஸ்வஜனஸ் சரக்ஷிதா ராமாவதாரத்தினுடைய இதில் வரும்போது வால்மீகி ராமாயணத்தில் ரக்ஷிதா சொஸ்ய தர்மஸ் ஸ்வஜனஸ் சரக்ஷிதா அப்படின்னு சொல்லிட்டு சொஸ்ய தர்மத்தையும் ஸ்வஜனங்களையும் ரக்ஷணம் பண்ணுறதுன்னு ராமாவதாரத்து மாதிரி மகாபெரிவா அவளை மனசால யார் யார் எங்கெங்க நினைச்சிருக்காளோ அவள் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணணும்ட்டு ரெண்டாவது அன்னைக்கு குரு கைங்கிறதுல வரணும் வரணும் வரணும்ட்டு அதில் அந்த இவர் மணிசாஸ்திரி மாமாவுக்கு அந்த வருஷம் வந்தார் அடுத்த வருஷம் மறுபடியாவது போயிடுத்து அதுக்கப்புறம் அவர் ஜீவிதம் இல்லை அது என்னென்ன காரணமோ என்ன சூக்ஷமோ தர்ம சூக்ஷமோ எங்களுக்கு தெரியாது அவள் வந்தால் தான் பண்ணலாம்னு ஓங்கி அடித்து சொன்னால் பெரியவா பெரியவா சொன்னதுக்கப்புறம் அது ஒன்று கிடையாது நாங்களாம் இது பண்ணலாம் அவள் வந்து கலந்துட்டு நடந்தது அப்பேற்பட்ட வைபவம் கிடச்சிது அப்புறம் ஆந்திர பெரியவா அடுத்த வருஷத்துலேருந்து அவளை பாகவதம் ஏற்பாடாச்சு அந்த பாகவதம் ஏற்பாடுக்கு ஒரு சின்ன விளையாட்டு இது பெரியவாள் தரிசனம் வந்து இது மாதிரி பாகவதம் வாசிப்பா அப்பா வாத்தியார் வாசிச்சுருந்தார் அப்புறம் சொல்லி ஒரு நல்ல வாழாட்டு வாசி சொல்லிட்டு அப்புறம் இங்கே வந்து திருவட்டீஸ்வரர் பெற்ற மாமா இன்னொரு வாசிப்பாருன்னு சொல்லி அவள் சொல்லி அதுக்கப்புறம் ஆந்திர பெரியவாளத்துக்கு நான் போனேன் இதில் வந்து என்னுடைய ரோல் ஒன்றும் கிடையாது நான் வந்து சின்ன ஒரு ஸ்க்ரூ டிரைவரோ ஸ்க்ரூவோ அந்த மாதிரியோ ரோ தான் ஆந்திர பெரியவாளத்துக்கு போனபோது அவர் கேட்டார் நான் வந்து நியமத்தோடு வாசிக்கிறேன் அந்த சஷ்டியோ சப்தமியிலையோ அவள் தாயார் சார்ந்தம் வருவோம் தாயார் சார்ந்தத்தை நான் இருக்கிற இடத்துக்கு தான் பண்ணுவேன் இங்கே பண்ணுறேன்னு வாத்தியார் வாக்கு கொடுத்துட்டேன் அப்புறம் நான் வந்து இந்த சப்தாகம் வாசித்தா இடத்த விட்டு நகர மாட்டேன் இந்த மாதிரி ரெண்டு இதுலேயும் நான் எப்படின்னு இது தர்மம்னு சரியாக தெரியல தர்மத்துக்கு லோபம் வராது இருக்கணும் இதை பெரியவாட்டை கேட்டுன்னு வாங்க வந்தேன் ஏன்னா பெரியவாட்டை போயிட்டு மாதிரி அவன் சொல்கிறார்
आंध्र प्रदेश नूती पदा ना नंबर नूती पदना डबल वेटी पड़ा वे किंजी पड़ा पड़ो अवैदिक पत्ना पारायण इंजीन वैदिक गुरुकावर अभी वैदिक अंदर गुरु ईडो वरानु चलिए कंसेशन अभी इतना अत्यों அந்த வருஷம் வேறு வேடிக்கை ஏதோ ஒன்று நடந்துருக்கு அவரோ தெரியாத பெரியார் ஒரு பேப்பரில் பெரியார் விஷயங்கள் ஏதோ ஹிண்டாக போட்டுவிட்டார் ஒத்தரும் நான் போடலை நான் போடலை நான் போடலேன்னு சொல்லி வாழ்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி போகிற மாதிரி போச்சு போட்டவரும் போகும்போது சின்ன வாழ் சின்ன பையன் பண்ணிட்டான்னு பெரியார் விளையாட்டம் சொல்லிட்டார் அதை என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் மகாபெரிவாளுடைய அது இன்றைக்கி கூப்பிட்டு எல்லோரையும் ஒருத்தருக்கு நமஸ்காரம் பண்ண உடனே அவளை நீ உங்களுக்கு போகணும் யூஸ்வலாக மடத்தில் விஷாதனம் விஷாதனம் பண்ணுவேன் அன்னைக்கு அங்கே இருந்து பிரசாதம் சீகரிப்பேன் உங்காத்துக்கு போ உங்காத்துக்கு போன்னு அந்த சிஷ்ய பரம்பரையில் வந்து வேலையெல்லாம் லோக்கலாக இருக்கிறவளெல்லாம் அங்கேருந்து அனுப்பிச்சுட்டேன் வெளியூரில் இருந்து ஒரு எட்டு பேர் ஒரு பத்து ஃபேமிலி இருந்தோம் அங்கே உள்ளூரில் ஒருத்தரை கூப்பிட்டு ஏய் நீ போய் வாழைக்கெல்லாம் ரெடி பண்ணு அப்படின்ட்டேன் உடனே அவர் அடுத்த செகண்ட் கிளம்பிட்டார் ஓட்டமாக அவர் மாமியை வாழ்ந்தா பார்த்து போகலாம் வா போய் சமையல் பண்ணுவோம் அப்படின்ட்டார் கிளம்பிட்டு அந்த கருணாமூர்த்தி இது அவர் பத்தடி போயிட்டுப்பட்டேன் இப்போ போய் சொல்லிட்டேன் நான் என்ன பண்ணுவோம் சொல்லிவிட்டு மாடத்துலேருந்து கரிகா அக்ஷதை பருப்பு எண்ணெய் நெய் மோர் இது தயிர் இது அத்தனையும் கிடு 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 கிடுன்னு இவர் பார்த்துக்கு போகிறதுக்குள்ளே ஒரு வண்டியில் கொண்டு போய் ஆத்துக்கு கொண்டு போய் இறக்கியிருக்கா பெரியவா எப்படி இதை பாகவதில் சொல்லும்போது அவள் ஆத்து கல்யாணத்தில் வந்து பொழுங்கிற சாமான்களை சீர் செஞ்சு கொண்டு வச்சான்னு சொல்கிற மாதிரி அப்படி பண்ணி அன்றைக்கி அவாத்தில் இருந்து நாங்களாம் இருந்துட்டு வந்தோம் அது ஒரு டெக்னிக்கலாக என்ன பண்ணணுமோ ஜாக்கிரதையாக பண்ணிருக்கா அன்றைக்கி ஆங்கிற பெரியவா அவள் சிஷ்யாழ்வர்லேயும் அங்கே மடத்தில் சிவாஸ்தானத்தில் அவளுக்கு ஏன்னா அவள் பாராயண் பண்ணுவாள் இப்போ கௌரவிச்சா இப்படி ஒரு நேக்கா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி பண்ணியிருந்தா ஒரு பேப்பரில் வந்தது தப்பு வரப்படாதுன்னு அவ்வளோ ஜாக்கிரதையாக பண்ணால் பெரியவா அப்பேற்பட்ட சாமர்த்தியம்லாம் என்ன அழகு தெரியுமோ அதை நினச்சி பார்த்தா பெரியவா அறியில என்ன தெரியா வந்து ஒரு தடவை யாரோ தயிர் டின் ஒரு பதினஞ்சு டின் ஒரு டின் குழந்தை வச்சாலாம் இருக்கிறாலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ரீகண்டன் அண்ணா எல்லாம் இருக்கிற போது இருக்கிறன்னு மோராக இருந்தோம் பெரியவா கூப்பிட்டு ஒரு பன்னெண்டு டின் அடுத்து உள்ளே வைக்கணும் புரியல டின் அடிச்சுட்டு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு படி தோரம்பு இருக்கு போட்டு வை அப்படின்னாலாம் போட்டு எடுத்து வச்சுருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு ஏதோ ஒரு பந்து ஏதோ லாரி ஸ்ட்ரைக்கோ இன்னவோ காரணம் சாமான்கள் சரியாக வரல இந்த தயிர் அஞ்சாறு நாளும் ஏழு நாளும் உபயோகப்பட்டு தான் அந்த ஹிண்ட்டு பெரியவா சொல்லியிருக்கா பெரியவாளுக்கு சமையலை பற்றி விஷயங்கள்லாம் சூக்ஷம் அழகாக தெரியும் அதை பற்றி நிறையா பேசுவா இது எங்கள் தாயார் வங்கையில் வளரில் ஒரு ஏதோ பார்க்குற போது தயிரில் கொடுத்த வந்து தோரம்பருப்பு போட்டு வச்சா அஞ்சாறு நாள் நல்லா இருக்கும் கிடாது இருக்கும் கொஞ்சம் ஒரு வாசனை ஏதோ ஒரு இருந்தாலும் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு இது இவ பின்னாளில் பார்த்தா எங்கள் அம்மா பெரியவா நடத்தி காமிச்சா அப்போ ஏற்பட்ட சூக்ஷ்மங்களாக நிறையா விளையாட்டுகளை பண்ணியிருக்கா அப்புறம் பெரியவாளை பற்றி சொல்கிற போது அந்த நாயன் அதை சொல்லணத்தில் அது வேலை எழுதி சொல்லுவேன் ஆங்கிற பெரியவா ஒரு ஒரு வருஷம் பண்ணும்போது ஒரு ஒரு விதமாக கேட்பா இப்போ ஒரு உபன்யாசனத்தை மட்டும் நாங்களாம் உள்ள கலவையில் உள்ளே இருக்கோம் பெரியவா மார்க்கண்டேயரை பற்றி சிவபக்தர் சிவபக்தர் தான் உலகத்து பரமசிவபக்தர் பரம சிவபக்தர் உலகத்தில் அவ்வளோதான் தெரியும் அறிகிற பேதம் இல்லாத இருக்கிறதுங்கிறத பெரியவா காமிச்சதை அங்கேயே எடுத்து காமிச்சு பாகவதத்திலேருந்து அவர் அந்த ஸ்லோகத்தை எடுத்து சொல்ல சொல்லி அச்சுதா தொய் அச்சுதனான உங்கள்கிட்டையும் எப்படி பரமேஸ்வரன்ட்ட எனக்கு ஈடுபாடு உண்டோ உங்கள்கிட்ட இருக்குன்னு அப்பேற்பட்ட இதை எடுத்து காமிக்கிற பொழுது பெரியவா ஆங்கிற பெரியவா இது மாதிரிலாம் நிறைய அனுபவங்கள்
ஆந்திர பெரியார் எப்ப பாராயணம் பண்ணாலும் சிவாஸ்தானத்தை முடிஞ்சவர்களே அந்த ஜன்னலை உட்காந்து கேட்பார். அப்படி அண்ணன் எங்கேயாவது போயிட்டா என் தம்பியோ நீ யாரோ பக்கத்தில் இருப்பார், இப்போ பாராயணம் தான் நடக்கிறதுன்னு இந்த ரன்னிங் காமெடி மாதிரி கேட்ட விஷயம் சொல்லுவார். அவர் உபன்யாசம் பண்ணுற போது மத்தியானம் மூணுலேருந்து அஞ்சரை வரையும் பண்ணுவார். அப்போ சந்தியாகாலம் முடிச்சு திருப்பி ஆறு அரை முக்கால்லேருந்து எட்டு முக்கால்லையும் உபன்யாசம் பண்ணுவார். நாராயணத்தை பேஸ் பண்ணி அன்றைக்கி நடந்த கதைகள் பாகவதத்தை மூலங்களை வச்சுட்டு உபன்யாசம் பண்ணுவார். அந்த உபன்யாச அழக பூரா பெரியவா முழுக்க கேட்பா, அதை பூரா ரசிச்சிருக்கா. அந்த அளவுக்கு ஆந்திர பெரியவா ஈடுபாடோடு பக்தியோடு சொல்லியிருக்கார். அதை பெரியவா ரசித்த அழகு இவ்வளவுன்னு கிடையாது. அந்த பாக்கியங்கள் என் தம்பி நிறையா இருந்து கேட்டிருக்கேன், அப்பா அம்மா இருந்து கேட்டிருக்கேன், நான் வந்து லௌகிக்கிறதுனால போயிட்டு போயிட்டு வந்துட்டும் இருந்து போதெல்லாம் கேட்டிருக்கேன். அந்த விஷயங்களை சொல்லுவார். பூர்த்தியும் போது அவபிரத ஸ்நானம் சொல்லும் போது இன்றைக்கி இந்த இந்த தீர்த்தத்தில் பண்ண அந்த தீர்த்தத்தில் பண்ண இந்த தீர்த்தத்தில் பண்ணுமோனு அங்கே ஒரு உத்தரவு விடுவார். அப்படி இது பண்ணுவார். அப்புறம் அந்த பாகவத சாரமாக பூர்த்தியாக வரக்கூடிய மூணு நாலு அத்தியாயத்தை அவர் பாராயணம் பண்ணி ரெண்டு தேதி மூணு அத்தியாயத்தையும் வரும். அதை பூரா அத்தனை இதையும் சொல்லி கேட்கக்கூடிய பாக்கியம் தான் முழுக்க பாகவதம் கேட்ட பலன்னு சொல்லி அந்த சமயத்துக்குள்ள நான் போய் சேர்ந்து திருப்பி சேர்ந்துக்க முடியும் அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிது. அப்படி அத்தனை அனுகிரகங்கள் நிறையா பண்ணியிருக்காள். ஒரு தடவை சிவாஸ்தானத்தில் ஆந்திர பிரிவாக பாராயணம் பண்ணி கொண்டே இருக்கா. அந்த விஷயம் எங்கள் அப்பாவுடைய குருநாச்சாருடைய பிள்ளை பஞ்சு மாமா பஞ்சு மாமா பச்சனதா செல்லு பேர் மாயத்திலேருந்து வந்தேன். அவருக்கு அசக்தம் அது வந்துட்டு அவரும் நாலு நாள் அஞ்சு நாள் பாராயணத்தில் இருந்தார். பாராயணத்தில் இருந்தப்புறம் பெரியவா இது பண்ணி கூப்பிட்டு அவரையும் ஆந்திர பெரியாவில் பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு ஆசனத்தில் காத்தி வச்சு அப்புறம் சிஷ்யாலெல்லாம் சேர்ந்து குரு புத்திராவில் இருந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வாளை அவ்வாக்கு ஏழை ஏதோ ஒரு சின்ன அதனால ஒரு ரூபா ரெண்டு ரூபா பட்டையில வசதி அவ்வாளும் குரு புத்திராளுக்கும் இது பண்ணணும்னு சொல்லி ஒரு சின்ன சம்பாவம் மாதிரி பண்ணாச்சு. ஒரு தம்பதி வந்துட்டு காமாட்சி அம்பாளுக்கும் ரொம்ப எடுத்து வச்சுருக்கோம், பெரியவா சன்னதி கொடுக்குறோம், பெரியவா எப்படி உத்தரவு பண்ணாலும் நாங்கள் பெரியவா விநியோகம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. பெரியவா விநியோகம் பண்ணுங்கிறனால கூட நாங்கள் பண்ணணும்னு சொல்லலைவா. குழந்தை வச்ச உடனே அது ஃபோன் பண்ணால் 1000 ரூபாய் அதுவும் இருந்தது. அப்படியே சரிபாதியாக விரிக்க சொன்னால் இப்போ ரெண்டு பேரையும் காத்து வச்சு சந்திரம் பூசி அவளுக்கு குடும்பம் இல்லாமல் இருக்கு வாசத்தில் சேர்த்து மா ரெண்டு பேருக்கு மாலை போட்டு அப்புறம் அவன் பிரதட்சிணம் நமஸ்காரம் பண்ண சொல்லி கல்பூரை ஏற்றி அவள் ரெண்டு பேரையும் அப்படியே பகவானாக ராதாகிருஷ்ணனாக பார்த்து அந்த சம்பாவனையும் ரெண்டு பேருக்கும் பாதி பாதியாக இருக்க சொன்னால் மகாபெரியாக அனுபவம் பண்ணுறோம். அப்பே ஏற்பட்ட ஒரு சிம்பிளிசிட்டி அதான் முக்கிய இது. அவர் அந்த வருஷம் வந்துட்டு போகிறார். அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் தான் இருந்தாலும் தெரியாது. அப்புறம் கிளம்பி காஜியத்துக்கு வரல. என்ன மாதிரி அது வெளியேறோ ஒன்றும் எங்களுக்கு புரியறதே இல்லை. அப்படி சுவாஸ்தானத்தில் ஒரு அவளை வரவழைச்சி அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணான். அப்புறம் பாராயணத்துக்கு பரீட்சித்தா ஈச்சமூர் ராமச்சாஸ்திரம் வருவார். ஒரு வயசாக என்னென்ன கும்பகோணத்தில் அதுக்கு ஸ்ருத்தியது பார்க்குறோமா இன்னும் பார்க்குறோமா காயத்ரி லீவ் இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடியும் லோக்கலாஷன் லீவ் இருக்குது. நான் போட்டேன்னா 10 நாள் எக்ஸீட் ஆகிட்டா சிஎல் வந்து டீச்சர்ஸுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. அப்புறம் அது வேறு மெடிக்கலோ மரியாதை லீவ் தர வேண்டி வரும். அதனால் ஒரே ஒன்றா காயத்ரி கும்பம்னா கையெழுத்து போட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். அது உடனே இந்த நாராயணராவோட மாமாவை சொல்லி பெரியவா பரீட்சித்தா பாகவதம் அவர் வந்து இதனைக்கே ஆரம்பிச்சுக்குவார். சாவணத்தினிக்கு சாயந்தரமே இது உபோதாரமாக ஆரம்பிச்சுட்டார். அந்த அதில் பாராயணத்துலேருந்து சிரவணம் பண்ண சொல்லி மறுநாள் பாகவதம் ஆரம்பித்து அதுக்கு மறுநாள் அவர் வந்துட்டு உட்கார்ந்துட்டு வரலையும் நாராயணராவ் இருக்கிற அனுகிரகம்னா அந்த நாராயணராவ் பெரிய இன்ஜினியர். 1950ல்தான் 4000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு ஸ்டாண்டர்ட் வாக்கம் வாங்கிட்டு தப்பில் பெரிய இன்ஜினியர். 15 வாழை பேசுவார். இந்தியா பூரா எங்கள் வளாதது பண்ணுவார். மகாபெரிவா அவளை எந்தெந்த ஊர்லேயோ எத்தனையோ தர்மத்தை இது பண்ணி சொல்லி அனுப்பிச்சிருக்கார். கேட்பா இந்த பேசுகிற பாஷை இந்த ஹிந்தி இந்த இது சரியாக இருக்கா இல்லையா, கொஞ்சம் உச்சரிப்பு கம்மியாக இருக்கா இதாக இருக்கான்னா அது எந்த மாதிரிங்கிறதே பெரியவா கேட்பா அது கரெக்டாக இருக்கும். இது வந்து இவா பேசுறது ஹையர் லெவலில் இருக்கிறவா பேசுறது கொஞ்சம் லோயர் லெவலில் இருக்கிறவா பேசுறது அப்படி அந்த சொசைட்டியில் எந்தெந்த வாழ்க்கை உச்சரிப்பு எப்படி இருக்குமோ அதை வந்து அவரை கேட்டு சொல்ல சொல்லுவார் பெரியவா. வேணும் இல்லை அவர் காசுரை போய் பண்ணியிருப்பேன் அவ்வளோதான் அது வந்து அழகு. அந்த நாராயணராவ் அந்த நாராயணராவ் தம்பதியை பற்றி சொல்லணும்னா எனக்கு அனுபவங்களில் சொல்லும்போது ஓரிருக்கையில் கிடைத்த அனுபவங்கள் அனுகிரகங்கள்னு அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவோட அத்தி பேர் எங்கள் அம்மாவோட அத்தி பேர்
हानर्स महापिवा नानू मुना अब नईटी जून नईटी एटी नईटी फोर पड़ा ऊरा नक्षत्र पोरा स्कूल बाध्यार ग्राम रेडिया ग्राम आटोमेटिका वर्द भगवत सब मेड्रास पड़ी आनर्स पड़ते अंत वेले पड़पोद प्फसर वो कड़कों एप्ली कणकूर कणकूर ये इवर पड़ते बेटा रेडी पड़ी कणकुके सर्टिफिकेट सर्टिफिकेट पड़ी और एक्सप्लेन नालेज टेलीफोन मैथमेटिक्स अंत प्फसर रामदास भक्ति सदाय ईपा गीत कृष्ण भक्त अब कृष्ण इतना नेर मड़े वर्णी इं अम्मा वो मरमा अम्मा कत्ती तवरी पड़ते रे पिने अम्मी अपा आर्थिक आयुष इन वे रहा पात्र पिने रेसरा अंदर अनुग्रह प्फसरकूर भाग्यम अंत अनुग्रहमोवा अलग चलवा मेजर और आप्रेशन बनना ना चल रही 1950s अंदर आप्रेशन भयंकर 1950s महाप्रिवाट प्रसाद वांगा ओर राज्यूरदे अभी आयुषा अंदर सुभाव कटिटा अब कार बस स्टाडुके अव करण चलो आप्रेशन अनुग्रह पड़ी सेवा कम स्टूडेंट आप्रेशन पड़ी इजाई अब इतने ना वो तिरपी एपाल दर्शन पड़पोन भागवत मेरे आप्रेशन पड़ा रे कारण उकार वादा स्लोक चलवा प्रिवा उन्ना उचा प्रिवा अभी सिंप्लिसिटी अंतमी और विद्यक मेलकूड़े प्रेम पर अब अंत भागवत लीलांगे अलग पावर बोधना भागवत तनूत्र संस्कृत मूर्ण पर्संटे अभी अनुभव व्यास भागवत माती अनुभवी कल्याण भगवान लीलेगा चलिए अनुग्रह कैमिल अेमारी नारायण राव कोई पूजा पड़े सायं प्रदोष रुद्रा सरपोज परंरा आश्रय वाद्यार कल सुशाखे अध्ययन पड़े अद्कानी एपन चलिए अध्ययन और उपन्यास मेड्रास सूत्रकार पड़ी अध्ययन पड़ा मठते शिष्यन महिला अभी आत्मी अभी सुसूत्र पड़ी और अंदर एपा वो पाक वर्गत वैल रेल आड़वर पटेद अपा पना अब मुझे ना पा अभी अब तिरपी एपाड़ी और सैकल वांगी तरपाड़ी वांगी अगर अड्वानसा अगर अमौंटे अपा नूर रूपा अरूवा मोदी अड्जस्ट पड़ी पड़ी सैकल आई अपा पाड़ चल मारे ऐपाड़े विरुपर दक्षिणामूर्ति स्वामी दक्षिणामूर्ति अनुग्रह पड़ावरी वृद्धाशिष्यः गुरु युवांगी तक प्रेम भक्त अदल एल प्रेम भक्ति जास्ती ऊर्जा प्रयास कहवे कहवे पड़ना ए उंगा पेसा पर्वाड़ा पी पेसा ना कवल पड़े उपी कहवन चलिका इनकी कत्क इनकी पारायण पड़ता
சொல்லிக்கொடு குரு சொல்கிறாடா எனக்கு தாங்கலாடா அப்படின்னு. அப்படி குரு பேரில் பிரேம, அந்த குரு பக்தினாலையும் மகாபிரிவா கிருபாகட்சத்தாலையும் ருக்வேதம் பூரா 16 வருஷத்தில் அத்தியனம் பண்ணார். 47 வயசில் ஆரம்பிச்சுட்டது. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆஃபீஸே ஒருவர் என்ன சிம்பிள் ஆஃபீஸே வந்தோடனே அந்த காரை வச்சுருவோம், சொந்தக்காரை தான் எடுப்பார், திருப்பி வந்து கொடுக்க மாட்டார். முதல்ல சிக்கே இது மாதிரி வச்சுருந்தார், பெரியவா சொல்லி நல்ல சிக்கியே வச்சுருந்து இங்கிலீஷ் காலேஜில் போனார். அவர் 5-star ஹோட்டலில் தங்கணும், அப்போ ஏற்பட்ட யோகியதான் உள்ளவர், நிறையா ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் போனவர். பெரியவா சொன்னார்னா அதுபடியே நல்ல சிம்பிளோ அது காரை இருப்பார். வந்த உடனே பச்சைக்கத்தை கட்டிட்டு புத்தகத்தை எடுத்துகிட்டு அது புத்தகத்தை எடுத்துகிட்டு வாசிட்டுருக்கான். வாசிப்பார், திருவச்சொல்வர் திருவச்சொல்வர் பொழுவார், ரிக்வேதம் பூரா இருக்கு. பவமானத்துக்கு பாராயணம், பிரதி ஏகாசி, சுக்க ஏகாசி, விஷ ஏகாசி, 14 ஒருத்தர் வேண பவமான பாராயணம் பண்ணுறதுக்கு லீடர்ஷிப்பாக இருந்து போய் ஆரம்பித்து நடத்தி பண்ணுவார். அது சொல்லும்போது கூட சொல்லுவார், சில பேர் 4 பேர் ஒட்டணும் பேருங்க, இந்த விஷயம் 7 மணி அப்படி 7:10 7:00 அப்புறம் இப்படி ஆகும். திருப்பி போச்சு அடி எடுத்து அடுத்து சொல்லமாட்டேன், நான் 7:00 கணானான் ஆரம்பிச்சுடுவேன், வர்றோம் வந்து சேர்ந்துக்குவோம், சேர்ந்துக்கிட்டோம். 8:00 8:30 முடிஞ்சுட்டா அப்புறம் அவ்வளோ முடிச்சுட்டு அதுக்கு போக அடுத்ததுக்கு அதுல கேரண்டி இருக்கும். 7 மணி அனுப்பிச்சுனா முடிஞ்சவளே அவள் வரட்டும், ஆஃபீஸ்லேருந்து வரலாம் இல்லை நானும் பரவாயில்ல வரட்டும் வந்து செஞ்சு அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னு சொல்லுவேன். அவ்வளோ சிம்பிளாக இருந்து பெரிய மகா அவர் ரிக்வேதம் 16 வருஷத்து அத்தியனம் பண்ணது பெருசில்லை. இது வேத பாஷம் படிக்கணும், முதல்ல பிரஸ்தானத்தில் பண்ணோம்னா பெரியவா அனுகிரகம். பழைய சம்ஸ்கிருத காலேஜ் பிரின்சிபால் நான் சொல்கிறது 60ஸில் இல்லை 50ஸில் அவள் வந்து பிரஸ்தானத்தில் ஏற்றுக்கு முதல்ல எங்கள் இவர் தான் அத்திமிருந்தார் தான் ஆக்சுவலாக இருக்கும். விஷ்ணுதாசம் தான் முதலாக இருக்கணும்னார். விஷ்ணுதஸ்தாமம் பெரியவா, அப்புறம் விஷ்ணுதஸ்தாமம் பூர்த்தியாக கீதா பாஷ்யம், சஸ்தா பாஷ்யம் கீதா பாஷ்யம், அப்புறம் பிரம்மசூத்திர பாஷ்யம், இந்த மூணும் பிரஸ்தானத்தில் ஏற்று அவர்கிட்ட ஒரு 8 வருஷம் கற்றுண்டா கால வேளையில். அது அவருக்கு பாஷ்யபாத்தியார்னு பேர். அதுக்கப்புறம் பழுவூர் சுப்பிரமணியன் பழுவூர் பெரியவா சொல்ல பேர சொல்ல மாட்டான், அவர்கிட்ட 7-8 வருஷம் கற்றுண்டா, அவரோட சேர்ந்து ஒரு 5-6 பேர் படித்து அவர்கிட்ட வேறே ஆற்றுல காத்தார். மூணாவது ஜெகதீஷ் சாஸ்திரி படித்தார். 3 ஊர்தும் ஒருத்தருடைய ஆயுசில் கிடைக்குமான, 1 ஊர்துமே கிடைக்காது, 3 ஊர்தும் அதை படித்து வேத பாஷங்கள்லாம் பார்த்துவார். வேத பாஷங்கள் அழகாக சொல்லுவார், இந்த மாதிரி சொல்கிறது சொல்கிறது சொல்லி அப்படி சொல்லி அந்த சில சூத்திர மந்திரங்களை எடுத்து வித்யாரண்யாண்டி பாஷைக்கும் மதத்தோட சொல்லி சொல்லுவார். ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி அனுபவிச்சவர் 84 85 வயசு இருந்தார் அந்த நாராயணராவ். மகாபிரிவாளுக்கு பரம பிரீத்தியாக இருக்கிறவர். ஒரு வயசே எங்கள் தாயார் சொன்னாலும் நான் போய் அவர்கிட்ட கேட்டோம், புண்ணியஸ்லோகோ நவராஜா, புண்ணியஸ்லோகோ யுதிஷ்டிரா, புண்ணியஸ்லோகா ஜெகதி, புண்ணியஸ்லோகோ ஜனாபினான்னு சொல்லிட்டு புண்ணியஸ்லோகால வடிகாரத்தால் நினைக்கிறேன். அது மாதிரி எங்கள் துணியர் தாத்தா வளைஞ்சு விட்டா. அப்புறம் யாரோ சொல்லும்போது தகப்பனார் தாயார் பற்றியும் ஏதோ சொல்லி சொல்லிடுறான் சொல்லிட்டா, அது தெரியாது. அவள் பெரியவா என்ன வேணாலும் அனுகிரகம் பண்ணிருக்கா, அவள் கிருபா கடாட்சம் இவர் சொன்னார்னு சுற்றி போய் நானும் இந்த அப்படிமா சொன்னோம். சொல்லியிருப்பாருங்க எங்களுக்கு தூக்கிவார் போகுது. உடனே அவள் அத்து மாமி ஒரு கதை சொன்னார். அவர் இந்த வேத பாஷன்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த வாக்கியார்த்த சதஸ்துக்கெல்லாம் போய் கலந்துப்பார். சத்தையோடு மாசந்தே பெரியவான்னு பெரியவா தான் வாழும், வேற ஒன்றும் அது கிடையாது. அவர் போய் கலந்துட்டார். ஒரு தடவை பெரியவா நீ எழுதி வச்சுன்னு வாசினு ஒரு 4 பக்கம் எழுதி வச்சுன்னு வாசித்தார். அதை யாரோ அங்கே வந்து அழகு கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அவரே இதே லட்சியம் வச்சுக்கிறதில்ல. அப்புறமும் போயிட்டுருப்பார். 1 வருஷம் 120 வித்வான்கள் இருக்காளாம் இந்த சாதுர்மாச சதஸில். பெரியவா இருந்து இந்த மாதிரி ஒரு தாத்பரியத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குதுன்னு ஏதோ தாத்பரியம் சொன்னாலும் நம்பினா நம்பிக்கும் நம்பாட்டாலும் நமக்கு தெரியாது. 120 75 80 பேரோ 90 பேரோ வேணுங்கன்னா நடுவில் ஒருத்தர் கடைசி பாதத்தை சொன்னாராம், இன்னொருத்தர் அர்த்தம் 2வது பாதி மட்டும் சொல்ல தெரிஞ்சுதான். அது என்ன மாயோ யோக மாயோ தெரியாது. இவர் 90 95 பேர் இருக்கார், இவருக்கு அப்புறம் 15 பேர் இருக்கார். ஆரம்பத்திலேருந்து எடுத்து அந்த ஸ்லோகத்தை சொன்னாராம். ஆராய்ந்தாலும் 2வது சொல்லுது 100 காட்சிகள் கேடு காட்சிகள் ஒரு 7 பேர் ஒரு சொல்ல சொல்லி இவர் சொன்னதுக்கப்புறம் இவரை சொல்ல வச்சு அத்தனை பேரையும் வாக்கி எடுத்து சொல்ல சொன்னாராம். அங்கே இருக்கிற வித்வான்கள்லாம் குருவோட ஆராதனை பண்ணி குருகுல வாசம் இருந்து நன்னா படித்து ஆயுஷ் பூரியா இந்த இதிலேயே ஈடுபாடோடு இருக்கிறவா அத்தனை பேரும் அவளுக்கு அப்புறம் ஞாபகம் சில பேர் கொடுத்துட்டு சில பேர் அது கேட்டதாக தெரியல. இவரை சொல்ல வச்சு அங்கே பெரியவா சொன்னாலாம் மாமி சொல்கிறார் கேட்டார். எங்கள் பாப்பா அப்படி கேட்டுக்காரா என்ன மாயையில் விளையாடி இருக்கா பெரியவா
அகமேவ ஸ்வயமிதம்பதாமி துஷ்டம்னு சொல்லிட்டு எங்கள் மாமா வாக்கால் அதை சொல்கிற மாதிரி விளையாட்டு பண்ணியிருக்கா. இது பேர்பட்ட பாக்கிட்டார், அதனால சொல்லியிருப்பாடா. அது நிச்சயமாக நாங்கள் ஒத்துக்கிறதுக்கு அதுக்கு இன்னொரு உபமானம் சொன்னேன். நம்ம அதில் ஒரு பெரிய இந்த சமாராதனை பண்ணிடும், சமாராதனை பண்ணிட்டு அதனால பந்துக்கள் நிறைய இருப்பாள், ஒரு 30-40 பேர் 50 பேர் இருப்பாள், அத்தை மாமா பிறவர்கள் வெள்ளமும் இப்போ பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி சொல்லுறது. இப்போ முன்னாடி 5-6 பேர் தேய்ச்சிட்டு இருப்பேன், ஒரு 4-5 குழந்தை எடுத்து பார்க்கல, அது ஒன்று ஸ்பூன் எடுத்து வரும், ஒரு கரண்ட் எடுத்து வரும், ஒரு டம்ளர் எடுத்து வரும், அது எட்டி ஒரு இது கொடுப்பா, அது தொடச்சி வச்சு வச்சு கூட இது பண்ணும். அது ஒரு பெரிய அழகாக கூப்பிட்டு, ஏய் இன்றைக்கி சமாராதனை பண்ண பாத்திரம் பூரா தேய்ச்சி தொடச்சி பண்ண இந்த 5 பாப்பா தாண்டா அப்படின்னா அது உச்சி கொடுத்துடும். அதுகள் வந்து வெங்கல மாதிரி ஒன்று தொடலை, இருந்தாலும் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அதுகளுக்கு ஒரு சந்தோஷம். அப்படி தட்டி கொடுக்குற மாதிரி பெரிய ஒரு காரியத்தை பண்ண சொல்லுவாடா, இறங்கிட்டா போறண்டா, பின்னாடி தொடையாக வந்து அதுக்குறம் பண்ணுவாடா, அதனால தாண்டா நான் பண்ண முடியும் அப்படின்னு அந்த சிம்பிளிட்டியோட பேச்சுடா இருப்பாரு. அதனால் அவர் சொல்லியிருப்பாடா, அது ஒன்றும் சந்தேகமாக கிடையாதுங்க. அப்பேற்பட்ட பாக்கியத்தை அனுகிரகம் பண்ணவர் அதை நாரங்கிறாள் மாமா. அவர் எவ்வளோ சிம்பிளாக வாழ்ந்தவர், தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கினாருன்னா எல்லாரும் ஒரே வேடிக்கை தான். அந்த மாமி புடவை வாங்கினாலும் அந்த நாளில் 15 ரூபாய்க்கு புடவை வாங்கியிருப்பா, 30-40 வாங்கியிருப்பா. வேலைக்காரியிலேருந்து அன்றைக்கி வந்த வித்வான்கள்லேருந்து எல்லாருக்கும் இவா என்ன இருக்கும், கரை பாத்திரம் கலர் வித்தியாசம் இருக்கும், புடவையில் கொஞ்சம் கலர் வித்தியாசம் இருக்கும், விலையை ஒன்றா இருக்கணும். அப்படி ஒரு சிம்பிள் லைஃப்போடு இருந்தார். அப்பேற்பட்டவா மகாபிரி அனுப்பிவிட்டால அவர் வந்து அவர் நிறையா அவரே அது வந்து பரீட்சை தான் அப்படிவா இருக்கு சொல்லியிருந்தார். அப்புறம் பெல்காமில் ஒரு தடவை பாகம் சுத்தாத்துக்கு போகணும், இன்னும் ட்ரெயின் லேட்டாக பெற்றோம்னு தெரியல. அன்றைக்கி போகிறதுக்குள்ள நாங்கள் எடுத்து மகாபிரிவா அங்கே 85-90 வயசு ஒரு புரியுறோம். அவருக்கு 100 டிகிரிக்கு மேலே ஜுரம் இருக்கு. அது அந்தூர்காரரா இல்லை மகாராஷ்டிரக்காரரோ தெரியல, அந்த பக்கம் எல்லையில் இருக்கிறாங்க. அவரை கூட்டு பாகனம் ஆரம்பிச்சார். ஏன்னா அந்த ஆரம்பிக்கிற டைம் வந்துட்டு நாங்கள் வரப்போகிறோம் தெரியும், இருந்தாலும் ஆரம்பிச்சுக்கணும். இப்போ போய் கேட்டால் அவரும் எனக்கு ஜுரமாக இருக்க முடியலையே, நான் இல்லை படுத்துட்டே வாசிச்சு சொல்லி அனுகிரகம் பண்ணி அவரோட மாத்திரை மட்டும் போட்டு படுத்துட்டே வாசிச்சிருந்தாலும் அப்படி இவர் போனப்புறம் ஆரம்பிச்சு பண்ணாலாம். அவர் சொல்கிற மாதிரி நின்றும் கடந்தும் நடந்தும் நினைப்பது உண்மைன்னு அபிராமி அந்த அது சொல்கிற மாதிரி யார் யாருக்கு எந்தெந்த சமயத்தில் தேகம் எப்படி இருக்குங்கிறத அனுகிரகம் அனுகிரகம் பண்ணி அப்படி பாராயணத்தப்பட்டது தோஷங்களே இருந்திருக்கா. அதேமாதிரி ஆங்கில பிரிவாக 71-91 வருஷம் 19 வருஷம் அங்கே வந்து உபநியாசம் பண்ணி, அதுக்கப்புறமும் அவர் ஆற்றுல சரீரமாக அனுகிரகம் போயிருந்தேன். ரெண்டாவது பிக்ஷப்படுறதுக்கு முன்னாடி பாராயணம் பண்ணுவார் இருந்தேன். இல்லை வரும்போது உங்களுக்குலாம் அந்த நியமம் இல்லை இந்த மாதிரி பிரிவாக வந்து சொல்லியிருக்காங்கன்னு நான் சொன்னேன். அப்புறம் சரீரம் அனுப்பிட்டு கொஞ்சம் சாஞ்சினும் பண்ணலாம்னு சொல்லியிருக்கா. இது மாதிரி அவர் அனுகிரகம் பண்ணியிருக்கா. பிரிவாக அவர் பிரசிடென்ட் வச்சுருக்கிற போது உங்களுக்கு அந்த நியமமே கிடையாது. ஆயிரம் பிரிவாக இங்கிருந்து அங்கே பண்ணுறது மாத்திரம் இல்லை, ஜீவன் இருக்கிறவர்களையும் பண்ணணும்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்ணிகிட்டு இருக்கிறனால ஆத்திரியே பண்ணிகிட்டு இருப்பார். நானும் அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் இருந்தாமே அங்கே நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டு பூர்த்தி ஆனப்புறம் வந்து நேரமே எங்கள் வரைச்சு இறங்கி வந்தாலும் வருவே இல்லை மறுநாள் அங்கே போய் அவர் போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வருவோம். அப்படி ஒரு பாக்கியம் அவள் அனுகிறா. அவள் ஜீவிதம் வரலையும் அந்த கைங்கரியத்தை எடுத்துட்டு 91-க்கு அப்புறமும் ஆத்திரியும் பாராயணம் பண்ணியிருக்கா. அந்த 2000 அவர் இருக்கிற வரலையும் பூர்த்தி வரலையும் பண்ணியிருக்கான். அப்போ ஏற்பட்ட இது சத்தியோடு வரணுக்கா. அவளை பற்றி சொல்லும்போது எத்தனையோ விஷயத்தில் ஒரு பாராயணம் பண்ணுறேன் முதலாம் இதாச்சு சாதம் ஆகிட்டு சாதத்தன்னைக்கும் 11:30 வரைக்கும் பாராயணம் பண்ணிட்டு பெரியவா பேர் அவர் போயிருக்க. ஏன்னா அந்த 8-9 நாள் ஒரு சமயம் நாள் கூட குறைச்சலாக வரும். அதுக்கப்புறம் அது இன்னைக்கு வந்துட்டு வரையிலே இன்னைக்கு காத்தால 16 அதுதான் சாதம் பண்ணி ஆகாரம் பண்ணது தான் அப்புறம் பண்ணலை. மறுநாளும் இங்கே பாராயணம் பண்ணிவிட்டு அங்கே போகிறார் நியமத்தோடு. ஓ கிளம்பி போனப்புறம் பெரியவா அந்த சதஸில் இருக்கிற விதானங்கள் எல்லாருக்கும், ஏய் இப்படி ஒரு பிள்ளைய பெற்றாலே அந்தமாக மோசம் பெரிய பிள்ளைங்க அப்படின்ட்டு சொஸ்திவாதம் சொல்லி ததாசு சொல்ல வைக்கிற மாதிரி இப்படி ஒரு பிள்ளைய பெற்றுக்காலே நேத்திக்கும் அனுஷ்டானத்தோடு இருந்து முந்தானாலும் அனுஷ்டானத்தோடு இருந்து அந்த நேத்திக்கு அம்மா கைங்கரத்தை பண்ணி இன்றைக்கும் அந்த கைங்கரத்தோட கூட பரையனையும் பண்ணி காத்தால இங்கேயும் பாராயணம் பண்ணிட்டு இதுக்கப்புறம் தான் போய் இது போஜனம் பண்ண போகிறேன்.
அப்படி ஒரு இது பண்ணாலே அம்மா மோசம் ஏற்படவே அப்படின்னு முத்திர குத்தி ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து போடுற மாதிரி தெளிவாக அனுப்பணும் பண்ணியிருக்கா. அப்படி ஆகிற இதை வந்து தாரிகராம ஐயர் அவர்கள் போது அவர்கள் சொன்னபோது அவ லைஃப் ஹிஸ்டரியில் இதையும் சேர்த்து எழுதியிருக்காவா, அடிஷனலாக அடுத்த வருஷம் ஆட் பண்ணேன்னு சொன்னார் தாரிகராம ஐயர். அந்த மாதிரி அப்பே ஏற்பட்ட பிரபாவங்கள்லாம் இது இன்னும் எத்தனையோ இருக்கு, தெரிஞ்சதே இருக்கு மாணவர்களையும். அப்புறம் ஏகம் விஞ்ஞானேன சர்வம் விஞ்ஞானம் பற்றி எந்த ஒரு பொருளை தெரிஞ்சுட்டாரோ அப்பாங்கத்தை அடைஞ்ச வாழ்க்கை தெரியாததே கிடையாது. நம்ம மனுஷனுக்கு இது கிடையாது, மகாபிரிவாளுக்கு அவள் தெரியாத விஷயம் கிடையாது. நீ வந்து ஜாகிரதை பேசினாலும் தெரியும், ஹிஸ்ட்ரி பேசினாலும் தெரியும். அவள்கிட்ட அத்தாரிட்டி இல்லை. இன்றைக்கி பத்மாசுமன்னு சொல்கிறார், நீ தாயிலும் போயிருக்கா பண்ணால் அங்கே போனால் அங்கே 51 கரணமோ 57 கரணமோ அங்கே போய் பார்த்து தெரிஞ்சு வந்தேன்னா எத்தனையோ. அவள் ஒரு தடவை சொல்லும்போது பெரியவா சதஸில் வைவாக்கு முன்னாடி பெரியவாள்கிட்ட இந்த இது இங்கே போய் இந்த கோவில் போகிற அந்த கோவில் போகிற இப்படி அப்படின்னு சொல்லி அந்த கோவில் இருக்குது இந்த கோவில் இருக்குதுன்னு சொல்லி இந்த டான்ஸை பற்றி நேரம் சொல்லாட்டாலும் அந்த வித்தியில் ஈடுபாடு உள்ளவாங்கிறது அதை இது பண்ணி அனுகிரகம் பண்ணி ஆச்சரியப்பட்டாளாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் அந்த எனக்கு வைவா பெருசு இல்லை, இங்கே வைவா ஆயிடுத்துன்னா அப்படி பெரியவாசனத்தில் வைவா நடந்தது. அப்புறம் ஒரு தடவை சொல்கிறா பெரியவா, அதான் இவர் பால் பிரிண்டர் வந்தபோது ரமண மாரிக்கிட்ட அமைச்சா அனுகிரகம் பண்ணி அதே மாதிரி இதில் அவர் சொல்கிற போது சேஷாத்ரி சுவாமிகள் மாதிரி மகாதான ஆகணும்னா அவருடைய ஹியூமிலிட்டி சொல்கிற போது சொல்கிற நான் எத்தனை ஜென்மா இருக்கணும்னா அது இது இல்லை. சேஷாத்ரி சுவாமியுடைய பெருமையை வெளியில் சொல்கிறதுக்கு அவள்னா அப்பேற்பட்ட மகானத்தை அப்படி எடுத்து காமிச்சிருக்கா. அப்படி அவள் வந்து பகுனாம் சந்தனாம் வந்து ஞானவான்மன் பிரபத்து நம்ம சாதாரண விஷயாளுக்கே அது வருதுன்னு சொல்லி மாதிரி மகாமலிவாக பிரவேசர் அவதாரம் அந்த ஆதிசங்கரே பூமியில் திருப்பி அவதாரம் எடுத்து வந்ததுன்னு அந்த சங்கரர் அவதாரம் பூமியில் நடமாடிருக்கார். அப்படிப்பட்ட நடமாடினது அப்புறம் பெரியவாளுடைய சௌலபியத்தில் வரும்போது 1962 8 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்தது. அதாவது தை மாதத்தில் அமாவாசை செய்கிற மகர லக்னத்தில் ராகுகேதத்தில் ஒன்று தான் இருக்க முடியும், அதோட மீதி 8 கிரகமும் அதெல்லாம் 3-4 கிரகம் சேர்ந்தாலே இது பலம்னு சொல்லுவாள். சூரியன் அந்த மாதம் மகர மாதத்தில், குரு அதில், சனி அதில், அப்புறம் எனக்கு ராகுகேதம் ஏதோ உத்தரதில் எனக்கு அது கட்டுக்கு ஞாபகம் இல்லை. இதில் பார்த்தா தெரியும் சந்திரன் 2.5 நாள் அங்கே இருக்க அந்த இருக்கிற போது செவ்வாய் எல்லாரும் செஞ்சு சுக்கரன் புதன் எல்லாரும் செஞ்சு 8 கிரகம் மகர லக்னத்தில் இருந்தான். அப்போது ஒரு பெரிய கிரகணம் நடந்தது இந்தியாவுக்கு தெரியல. ஜஸ்ட்டு 5:30 to 5:40 சூரிய கிரகணம் அமெரிக்காவில் ஆரம்பித்து இது வரலையும் தெரிஞ்சது. நமக்கு ராத்திரியாக பொழுதாக போயிடுது அந்த டைம், அதனால் சாயந்தரத்துக்கு அப்புறம் ராத்திரின்றதுனால அவளுக்கே அமெரிக்காவில் இதாக இருந்து நமக்கு தெரியல. அப்போ ஏற்பட்ட ஒரு இந்த பீரியடில் கிரகங்கள் இந்த மாதிரி சேர்ந்தால் தேசத்துக்கு கிடைச்சுன்னு தசரத மகாராஜா அந்த மாதிரி தான் சனி பகவான் கத்தியில் பிரவேசத்தை பண்ண தடுக்கணும்னு தான் நேரம் போய் சண்டை போட்டதாக சொல்கிறது. ராஜாக்கள் அந்த மாதிரி தசரத மாதிரி கூட பண்ண முடியும். இது நாட்டுக்கு இதுன்னு சொல்லும்போது அனுதராவிஷம் வேணது புண்ணியாசம் சொல்லியிருக்கார் மகாபெரியவா. இந்த ஆதீனங்கள் அவ்வாவோடதாக தர்மபுர ஆதீனம் அப்புறம் மதுரை ஆதீனம் இந்த மாதிரி அவளெல்லாம் கூப்பிட்டு வச்சு இவர் ஞானசம்பந்த மூர்த்தி கோழரை பதிகம் பாடினாரேன்னு சொல்லி அந்த கோழரை பதிகம் அது மாத்திரம் இல்லை இன்னும் 2 பதிகம் திருநீல கண்ட பதிகம் நெடுகள பதிகம்னு அந்த 3 பதிகம் ஒரு பழைய புத்தகம் இருக்குது. அந்த அதில் அர்த்தத்தோடு போட சொல்லி ஓதுவார்களை பூரா பாராயணம் பண்ண சொல்லி நிறையா பேருக்கு கத்துண்டு சொல்லி அதை அதில் தான் பிராபல்யம் பார்த்து இந்த வெயிலுதான். ஆமாம், அது வந்து இந்த பதிகம் கோள் அறுப்பதிகம் அதாவது கோள்கிட்ட வரக்கூடிய பாவங்களை அறுத்து நமக்கு காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கோள் அறுப்பதிகம்னு இந்த பதிகங்களை பாட சொல்லி அதே நேரத்தில் எத்தனையோ மடங்களில் சிக்கரப்படத்திலையும் ஒதுலையும் சரி ஏகாசிரத்திலும் ஏகாசிரம் மகாரதம் அதிருப்தம் இந்த மாதிரி வைபவங்களை 1 இல்லை 2 இல்லை 1961 to 1962 அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1.5 to 2 வருஷத்துக்கு நிறையா இடங்கள்லாம் பண்ண வச்சுருக்கான். ஆனால் அவனும் அந்த 62 நடந்து நமக்கு தர்ம காரியங்களை பண்ண வச்சா தெரியுமா அது எத்தனையோ அதாவது 14 வருஷத்துக்கு மேலே தாக்கும்னு சொன்னான். கிட்டத்தட்ட 62 to 76 to 80 வரையும் அவருடைய பலன்கள் இருந்திருக்கு. அது நல்ல காரியங்கள் நடத்த வச்சுது. அந்த சாக்கில் நிறைய இடங்களில் நிறைய நல்ல காரியங்கள் நடந்தது. இது வந்து விப்ரான் மாத்திரம் இல்லை, விப்ரேதராலும் எல்லாரும் ஈடுபாடு பண்ணணும்னு சொல்லி
ஓதுவார்களை பாட சொல்லி ஓதுவார்களை சொல்லித்தர சொல்லி சிஷாரை பாட சொல்லி உலகம் பூரா எல்லாரும் பகவானை வழிபடுறதுக்காக இந்தியா பூரா இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த தமிழ் வரையை வெளியில் கொண்டோம்னு சொல்லி பெரியார் கொண்டு வந்து பண்ணி கொடுத்தார். இப்படி ஒரு சௌரபியம் உள்ளாடு. அப்புறம் சன்னியாச லட்சணம் சொல்லும்போது 1935 ஆலங்குடி பிரிவாளத்தை பெருமையாக சொல்லுவார். ஆங்கர் பிரிவாள உபன்யாசத்தில் ஆலங்குடி பிரிவாளம் அடிக்கடி சொல்லுவார். ஒரு சொல்லும்போது ஆலங்குடி பிரிவாளத்தை சொன்னாலாம், ஏய் சன்னியாசி நண்டா இருந்துட்டே இருக்கிறோம் திடீர்னு சித்தி ஆகணுண்டாங்க. இல்லை அது சன்னியாசி இப்படி எப்படி ஒரு இதுவாருண்ணா, அத்தவா செய்யலாண்டா செஞ்சுக்கலாண்டா, சன்னியாசி ஒருத்தர் செய்கிற மாதிரி ஆகிடுச்சுன்னா அது ஒரு கர்மாவனே. அவள் வந்து இங்கே இருக்கணும் அப்போ சாரி ஜும்னு அவளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு வரும். அதெல்லாம் ஆங்கிர பிரிவு அப்பப்போ உபன்யாசம் போது சொல்லுவார். ஒரு ஹிண்ட்டை எடுத்துகிட்டு சொல்லுவார். அந்த இவர் இவ்வளோ நியமத்தோடு இருந்துட்டு அப்புறம் மனுஷாளுக்கு அலங்கிரகம் பண்ணுறதுக்காக அப்புறம் கௌபீடத்தோட வந்து ஆலங்குடியில் இருந்துட்டு முடிவாட்டிலெல்லாம் வந்து ஐயா உபன்யாசம் பண்ணியிருக்கா. அந்த ஆலங்குடி பிரிவாக அந்த முதலை காலை பிடிச்சி அப்புறம் தூக்கி எடுத்து எரிஞ்சு ஆதிசங்கர் பண்ணிவிடுவோம் அப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கா. அந்த அங்கே ஆலப்படி பிரிவாக சித்தியான போது 1935 மகாபிரிவாசனால் இன்னையோட சன்னியாச ஆசிரமம் சித்தி அடைஞ்சிருத்துன்றோம். அப்படி ஒரு நியமத்தோடு இருந்த சன்னியாசிங்கிறத அப்படி ஒரு கௌரவம் கொடுத்துருக்கா. ஆனால் மகாபிரிவாளுக்கு மேலே இன்னொருத்தர் விற்க முடியாது. மகாபிரிவா ஆதிசங்கர் பகவத்பாதாவின் பரம்பரை வந்தது மாத்திரம் இல்லை, சன்னியாசிகளுக்கு வெயிட்டேஜே அவள் பண்ணக்கூடிய வியாசபூஜை 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 12 முக்கால் வயசு 13 வயசில் எடுத்து ஆரம்பிச்சுட்டு 100 வயசு வரையும் 87 வியாச பூஜை பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து பகவான் அதுக்கு வந்து நம்மளாம் லௌகிக பட்சத்தில் ரெக்கார்ட் சொல்லக்கூடாது. அவள் வந்து அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணுவாள். அது அத்தனையிலையும் ஒரு ஒருவரும் ஒரு அழகை பார்க்கலாம், ஒரு சுற்றி பார்க்கலாம், ஒரு ஒரு சாத்து மாதத்துலையும் ஒரு அழகை பார்க்கலாம். அப்படி பண்ணியிருக்கா மகாபிரிவா இப்பேற்பட்ட பார்க்கலாம். அந்த சமயத்தில் நம்ம வாழ்ந்தப்போ இருக்கோம் கொடுத்து வச்சு வரோம் குறவே இல்லை மேடம். அதே மாதிரி இந்த மாதிரி மகான்களை ஸ்ரீகாந்த சுவாமி வரணும் அவர் சொல்லுவாங்க. எத்தனையோ மகான்கள் வந்து சாய்பாபா பற்றி பெருமையாக சொல்லியிருக்காரு, ராகவ பெருமையாக சொல்லுவார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றி பெருமையாக சொல்லி சொல்லியிருக்கார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சித்து வேலையெல்லாம் பண்ணதே சொல்லக்கூடாது. காளிமுடி வந்து தன்னை அப்படியே இருந்தாலும் அது மாதிரி நம்ம மதத்தில் பார்க்குறதுக்குள்ளே அவளுக்கு இது போது இதர மதத்தாலும் வந்துட்டு போனேன். இதர மதத்தில் ஒன்றுமே நான் ஒரு இது ஒரு சின்னதாக அவரை சொல்லணும். எங்கே மிஸ் பாயில் பெரிய ஜஸ்டிஸ் நம்மளதில் அவர் கம்பெனி ஈடுபாடு இதெல்லாம் கூட தமிழ் ஈடுபாடு உண்டு. அவர் பெரியவாள் தர்சனம் பண்ண போயிருக்கார். அவங்க ஒரு கூட பெரியவா சொல்லுவாங்க, ஏய் உனக்கு கிடைச்சிருந்தேன் அதெல்லாம் ஒன்று இல்லைன்னு பொருள். அப்புறம் அந்த கம்பெனி இதெல்லாம் ஈடுபடுறதும் உண்டு இல்லை அதெல்லாம் இல்லை எனக்கு நான் பாட்டு அது பசங்களை தெரியும். அவர் ஆக்டிங் ஜட்ஜாகவும் வந்து ஆக்டிங் கவர்னராகவும் இருந்தார். ஜட்ஜாக இருந்தால் ஆக்டிங் கவர்னராகவும் இருந்தார். பெரியவாள் ஒரு விஷயம் பண்ணானா நமஸ்காரம் பண்ணாரா வேறு வாக்கிட்டு, ஏய் ஒன்னுடைய மதத்துக்கு பிறகுனா நமாஸ் பண்ணாரா இந்த நமாஸை பெரிய எழுத்துனாரா. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நீங்கள் இது அல்லாவை இது பண்ணணும். இன்றைக்கும் சரித்திர புஸ்தகத்தில் எல்லாத்துலேயும் 5 முறைதான் சொல்லி தொழுகை தொழுகை வந்து ஒரு யாத்திரை ராத்திரம் சூரியவத்தி கொடுற ஒன்று கவனம்னு சொன்னாலே ஒன்று காத்தால் ஒரு இதில் ஒன்று மத்தியானத்தில் ஒன்று சாயந்தரம் அந்த அஸ்தமனம் கூப்பிட்டு ராத்திரி மகாபெரியோ குரலில் 6 இருக்குதுங்களோ தூக்கி வரைப்பட்டு தான் குரால் இருக்குன்னாலும் அப்படி இல்லை. அவர் போய் கேட்டால் நிறைய பேர் 5 தான் 5 தான்னாலும் அப்புறம் பெரிய ஹாஜி 80 வயசு 75 வயசு மேலானவா பல தடவை மெக்கா போயிட்டு வந்துவா. அந்த ஹாஜியில் அவள் 5-6 பேர் அழகாக சொன்னாலும் 6 உண்டு நடுராத்திரி 12 மணிக்கு பண்ணணும். ஆனால் லௌகீகத்தில் இருக்கிறவாளுக்கு எக்ஸம்ஷன்னால் அது கிடையாது பரவாயில்லன்னு விட்டுருக்கா. மீதி 5 தொழுகை பண்ணாலே 6 பண்ணால் மாதிரின்னு. ஆனால் ரொம்ப வயசாகி நாங்கள் இந்த மாதிரி அடிக்கடி நாங்கள் மக்கா போயிட்டு வந்தவா அதையும் அனுசரிப்போம் அப்படின்னாலாம் ஹேய் நம்ம அப்படியே அல்லாவை பார்த்தேன்னு சொல்கிறார். அவள்கிட்ட இந்த முஸ்லீம்களுக்கு தெரியாதது குரான்லேருந்து எடுத்து கொடுத்தாரா அவர் அல்லாவை நான் பார்த்தேன். அப்படி அனுகிரகம் பண்ணி எல்லா மதஸ்தாலும் அவளை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்படி சிம்பிளிசிட்டியோடு கல்யாணம் பண்ணியிருக்காள். அதே மாதிரி மதம் மாறணும்னு 61 பேர் ஆகிட்டுன்னு சொல்லி பெரியவாழ்கிட்ட போய் போகிறபோது ஒரு இட்டாலியன் லேடி அவள் ஹிந்துவாக மாறணும்னு ஏதோ பெரியவாழை கேட்டுன்னு இருக்கிற போது பெரியவாள் கேட்டு உன் மதத்தில் இருந்து நீ கிரைஸ்த அதே ஆகாதுன்னு அப்படின்னு சொல்லி உன் மதத்தொட்டு ஒரு மதத்தொட்டு மாறுறவன் அவனுக்கு தைரியம் கிடையாது. அப்புறம் தான் ஒன்று நடத்தணுங்கிறத கடைசி வரையும் பண்ணக்கூடிய சக்தி இல்லாதவன் தான் மதம் மாறுவான்னு சொல்லிட்டாளாம்.
இந்த மாதிரி இதுல இருந்து கிறிஸ்டியானிட்டி போகணும்னு நினைச்சவர் அந்த ஐங்காரப்பள்ளியோ ஸ்மார்த்தப்பள்ளியோ திருப்பி அது ஒரு தீவிரமா இருந்தவர் பழையபடி நான் இந்து மதத்திலேயே இருக்கேன்னு வந்தார்னு இது ஒரு இது சொல்லுவா. பெரியார் சங்கத்தில் நடந்தது அப்படி அவ்வா மதத்துல அவ்வா கடவுள்னு சொல்லுவார். ஒழிய இன்னொரு மதம் மட்டும்னு ஒரு காலத்திலையும் சொல்றாலையும் ஈடுபாது சொல்லக்கூடாதுன்ற விளக்கத்துக்கிட்டார். அப்புறம் கருணாமூர்த்தியிலே பெரியவாழ்கிட்ட ஒரு பெரிய போக்கிரி எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தான் அவன் திருவானக்காவிலையோ எதுவே பெரியவா கேப் இருக்கிற போது அவனுடைய கதி ஆகிடுதான். எல்லாரும் தீபாவளி கொண்டாடுறாலும் வானவடிக்கை கொண்டாடுறாலும் புரிஞ்சு போட்டுட்டாலும் மடத்தில் வந்தபோது பெரியவா கூப்பிட்டு ஏய் இது பண்ணக்கூடாதுரா அவன்ட்டு ஒரு தர்மம் இருந்ததுனால அவன் பாக்கியம் பாருக்கோ பெரியவா அவன் ஒரு பிள்ளையார் போட்டு வருஷாவது ஒரு நாலஞ்சு நாள் விநாயகர் சதுர்த்தி போது விசேஷமாக பண்ணுவானா அவன் பண்ணது வழிபோக்குன்னு பொழப்பில் ஆஸ்வரியத்தை பண்ணவனே அவன்ட்டு ஒரு நல்ல தர்த்து எடுத்துக்கானா யார் யார் சொன்னது வரம்பது வாஷா விரகித்த தோஷா தோஷத்தை நீக்கி பார்த்தவர் நரவர வேஷா அப்படியே மனுஷனா மனுஷன் மனுஷன் மனுஷன்ற மாதிரி கடைசி நிமிஷம்லையும் நான் மனுஷனாகவே இருந்த மாதிரி சாதாரணப்பட்ட மனுஷன் மாதிரி காமிச்சு அன்னைக்கு காத்தால் அப்பா அம்மாவை ஃபோட்டோவை வாங்கி பார்த்துருக்காரு 8th January 1994 அப்புறம் கதவை பிரிவாளுடைய படத்தை பூர்வாசிரம் அந்த மீனாடி ரெண்டு பிரிவாளுடைய படங்கள் பார்த்தாராம். நமக்குமா தான் மறைச்சுட்டார் அவா இன்னைக்கு போகணும்னு தன்னை தீர்மானம் பண்ணியிருக்கா. எப்படி பீஷ்மாச்சாரியா தன்னை தான் கொஞ்சம் எடுத்து படிக்கலாம்ன்ற மாதிரி அன்னைக்கு அது பண்ணியிருக்கா. அது யாருக்குமே புரியாத ஒரு லேடியாகவும் பண்ணிட்டான். அப்படி நியமத்தை கடைபிடிச்சவர். அப்புறம் மகேந்திர மங்கலத்தில் மங்கலத்தில் பாடம் கற்றுக்கிற போது அவளுடைய ஞானம் இவ்வளோ இவ்வளோன்னு இல்லை. அப்புறம் ஏதோ ஒருத்தர் விளையாடினான்னு சொல்லிட்டு ஆத்தியாரத்திலையும் நமஸ்காரம் ஆத்துக்கு பதவினாரா என்னன்னா இன்னைக்கு பாடத்தை சொன்னாரா நேத்தி பாடத்தையும் சொல்கிறேன்னாரா நாளைக்கு என்ன சொல்ல போகிறேன்னு அதையும் சொல்லிட்டாராம். திருப்பி அவர் நமஸ்காரம் பண்ணாராம். என்னென்ன நாளைக்கு என்னதும் சொல்ல போகிறேன் நடத்த போகிறேங்கிறது தெரிஞ்சுட்ட பெரியவாளுக்கு நான் பாடம் சொல்கிற யோகியத்தை ஏன் கிடையாதுனாரா இல்லை இல்லை நீங்கள் நடத்தணும்னாரா. அப்படி ஒரு இதாகவே இல்லை. இங்கே கல்பாம்பாள் பாலீஸ்வரர் மயிலாப்பூரில் ஒரு சதஸ் நடந்தது. அப்போது ஒரு அஷ்டாவதானி வந்திருந்தார். அவர்கிட்ட 8 கேள்வி கேட்டார் ஜோசியத்தில் அதுக்கப்புறம் கிராமரில் கணக்கில் அப்புறம் ஒரு மேலே புஷ்பம் போட்டா அப்படின்றது அங்கே வாத்தியத்தில் அது இது மாதிரி அந்த 8 பெரியவா 8 பேர் ஆன்சர் எழுதி சொன்னாலும் அந்த அஷ்டாவதானி சொன்னவர்களும் பெரியவா சொன்னதும் ஒன்றாக இருக்கும். அதில் ஒரு சின்ன லீல மிருதங்கத்தில் 37 டன் டன் டன்னு அடிச்சுட்டு அவர் ஒரு சின்ன பதார்த்தம் வரும் 38 மைல்டாக தட்டி விட்டாரான். கணக்கில் உண்டா இல்லையான்னு தெரியாது. அதில் தான் ஒரு சந்தேகமுக்கு 37 38 ஆஹான்னு அவர் காலை வந்து விழுந்துட்டார். அவர் 38 போகணும்னு துளியுன்ட்டு தட்டினாராம். அது தட்டினது கணக்கு இல்லை தான் இதே சப்தத்தை அளவுக்கு பண்ணலையா அவங்க பண்ணாதே இல்லையா ஒரு சின்ன பலாதனம் பண்ணி பார்த்தாராம். அதை சொன்னது அவர் பெரியவா அப்படியே 37 38 அப்படி எதுவும் புரிஞ்சுக்கான். அப்புறம் அவங்க ஒரு இன்ஜினியர் வந்துட்டு அவர் சொன்னப்பான் பெரியவா அவன் என்ன வேலை வந்தேன்னா அது என்ன சொல்லிட்டு 1960 அப்படின்ட்டு இந்த அதை பற்றி ஏதோ டீட்டெயில்ஸ் கேட்குற போது இன்னும் அது இந்தியாவுக்கு வரல ரிசர்ச் லெவலில் ஃபாரினில் தான் இருக்குதுன்னானோ அப்படியே அவளை முடிச்சிருக்கா. அதே மாதிரி மதுரையில் ஒரு அஸ்ஸாமி ப்ரொஃபஸர் வந்து பெரியவாள் தரிசனம் பண்ண வருவான். அவர் வரல அவர் மாமி வந்துட்டே போயிடுவார். மாமன் மாமி சொன்னால் அவர் மாமியை கூப்பிட்ருக்கா. அவரும் நியாயமாக அவர் பூஜை பண்ணுறாருந்தார். நான் ஏதோ லவ்ட்டும் இருக்கேன் இதுக்கு ஒரு நாள் ஏதோ ஒரு அது அறிஞ்சிரும் ரெண்டு பேரும் அந்த அது போது இருந்தாங்க இதெல்லாம் அஸ்டானமி ஒன்று நீ எத்தனை சொன்னே அதுலாம் கேட்டுட்டு இந்த இது எல்லாமே கண்ணில் தெரியுமே அப்படின்னா தான் அப்புறம் அதெல்லாம் பார்க்குறதுக்குன்னு கொஞ்சம் வந்து உடனே டெலிஸ்கோப் போடணும் இதுக்கு காற்று எடுத்து கொண்டு வரணும் போய் எடுத்து வந்து அவரோடு டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் அப்புறம் தினப்படி வர ஆரம்பிச்சுட்டாராம். அது மாதிரி இதை தாண்டி இருக்கிறது காவலூர் அந்த மாதிரி இடத்துல போய் பார்க்கணும் அப்சர்வேட்டரியில் பார்க்கணும்னாலாம் பெரியவா ஐயோ இவரை போய் நம்ம இதை அனுப்பிச்சிட்டேமேன்னு அவர் அதே மாதிரி பெரியவா வந்து இந்த ஸ்டாரத்தில் பொது பண்ணுற போது ஒரு ஜமீன்தார் பார்த்தால 4 மணிக்கு எடுத்துகிட்டு குதிரையில் வந்துட்டு பல்லு குஞ்சு போட்டுட்டு 8:30 8:10 8:20 தினம் வந்து எதிர்ப்பக்கம் பல்லு தேய்ப்பானோ அந்த தடாகத்தில் பெரியவா இவன் பெரியவாளுக்கு ஆமையின் பறவை போலேன்னு ஆமையாக மாதிரி குருவானவர் தாயார் மாதிரி அனுகிரகம் பண்ணலாம் மனசால நினச்சா குழந்தை நல்லா இருக்கும். மீன் மாதிரி கட்டாட்சத்தால் காமாட்சி பார்ப்பார் கட்டாட்சத்தால் பார்த்தா அனுகிரகம் கிடைக்கும் அவன் நல்லா இருப்பார். பறவை மாதிரி அடை காத்து
அவள் தீட்சையில் தொட்டு இல்லை அந்த குழந்தையில தொட்டு அம்மா அனுபவம் கொடுத்தாலே பன்னெண்டாம் இருக்கும். அந்த மாதிரி இப்போ தீட்சையும் அதுவும் அங்கே விழுந்துருக்கு. அவர் கூப்பிட்டார், அப்புறம் வந்தா அத்தனை நாள் தான் வரவே இல்லை. சாதுர் மாதத்தில் இருக்கும்போது ஒரு 50 நாள் வச்சு விட்டா வந்தால் வந்த உடனே என்ன இது கேட்டு நீ எவ்வளோ நல்லா இருந்திருக்கு என்ன இந்த மாதிரி இந்த தேவைப்படுது சொல்லிட்டு அங்கங்கே நேற்றுக்கு என்ன பண்ணேன் இன்றைக்கி என்ன ஒர்க்கு நாளைக்கு என்ன ஒர்க்குங்கிறது அன்னன்னைக்கு அசஸ் பண்ணிட்டு வந்து வருவான். பண்ணிட்டு அங்கே இருக்கிற விளையாளுக்கு அவன் வழி பூரா அக்கிலம் பண்ணி கொடுத்துட்டு வருவானா 3.5 மணி நேரம் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணிட்டு வருவான். பூமியை பிரதட்சணம் பண்ணு, பூமி இது பண்ணு, அதை உன்னோட பூமியை நீ வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட மனுஷாளுக்கெல்லாம் நீ என்னென்ன பண்ணுற அவாடே இல்லை சுகத்துக்குங்களில் நீ எப்படி ஈடுபாடு பண்ணுற கேட்டு அதுக்கு இன்னும் ஈடுபாடு கூட கொடு. பண்டிகைக்கும் போது அவளை எல்லாம் இது பண்ணி அனுகூலம் பண்ணு, அவளுக்கு புதுசு வாங்கி கொடுக்கணும், அதுதான் பண்ணுறேன்னு சொன்ன பிடிக்கும். அதெல்லாம் நன்னா பண்ணிட்டு இருந்து அதுக்கு ஒரு பண்ணா அப்புறம் அவன் படத்துக்கு வந்து போகிறாராம். படத்து பக்கமே திரும்பி பார்க்கல, இப்போ கட்டாட்சம் பட்டு அவன் பண்ணுற தர்மத்தை ஒரு தர்மத்தோடு ஒருத்த வாழ்ந்தான்னா அவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்றது தெளிவா. இப்படி அனுகிரகம் பண்ண இடம் அப்படி அவருக்கு இது பண்ண. அப்புறம் காம்புற வயசுக்கு வார்த்தை பெரியவாட்ட கிடையாது. தன்னை பொறுத்தவரை அனுஷ்டானத்தில் தூணி கூட குறைச்சிக்க மாட்டான். அனுஷ்டானத்தோடு இருக்கணும்னு அனுகிரகம் பண்ணுவா, அது பண்ணுவா, இப்போ ஃபாலோ பண்ணுறா பண்ணலேங்கிறது நீ கவலை இல்லை. அப்புறம் அவங்களுக்கு அண்ணா சுவாமிங்கிறார் இவர் பிஆர்என்டி அண்ணாதுரைங்க தானே அண்ணாதுரைங்க அவா பெரியவா ஒரு போய் புறப்பட்டார் பெரியவாட்டுக்கு. எத்தையும் பெரியவா சிரமப்பட்டு வேத லட்சத்துக்காக அத்தியனம் பண்ணுறா, அத்தியனம் பூர்த்தி பண்ண மாட்டேங்கிறா, அப்புறம் அத்தியனம் பண்ணி முடிக்கிறா, பதம் படிக்கிறா, அதோடு போயிட்டா, கிரமத்தோடு போயிட்டா, அப்புறம் இப்போ இந்த சௌத படிக்கணுன்றா பண்ணுறா, இல்லாதையும் பண்ணுறா, பாதியில் விட்டு போயிட்டா, அப்படி போயிட்டா, அதை விட சில பேர் வெளியில் வேறு போயிட்டாங்கிறது அவர் மனசில் வச்சுட்டு அவர் வந்து பெரியவாட்டார். நீ பரம்பூர் போயிருக்கியா அப்படின்னா போயிருக்கேன். அந்த உருவெளி உற்சவம் பார்த்துருக்கேன் அப்படின்னா அந்த உருவெளி உற்சவத்தில் அந்த கம்பில் நிறைய சேரத்தை விட்டு தண்ணீரை விட்டு எடுப்பாலாம் வழுக்குமா. ஆனால் ஒரு குரூப்பாக வந்து மொத்தமே ஒருத்தமே இவங்களுடைய மேலே கழுத்து மேலே வந்து துணி எடுத்து ஏறி 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 ஒரு எல்லா வருஷம் ஒருத்தரே எடுக்க மாட்டேன், அந்த டீமில் ஒருத்தர் எடுப்பாடம். அந்த மாதிரி நம்ம பிரயத்தனம் பண்ணிக்கே இருக்க வேண்டியது தான். அது வந்து பலன் பகவான் என்றைக்காவது கொடுக்க போகிறான். இத்தனை பேர் இதுவாக படிக்கிற அளவுலையோ, இதுவாக வராது சமீதியாக படிக்கிறாலும், பதவாக படிக்கிறோம், டிரமாக படிக்கிறாலும், அப்படி முசிறி இருக்கிற அனுகிரகம் பண்ணி அவர் யாகரிக்கும் அவர் பண்ணிட்டு அவரும் சுபகிருஷ்ணம் இருக்கிறோம். எத்தனையோ யாகரிக்கும் பண்ணி பரம்பரையை நன்றாக பண்ணுறதுக்கு மகாபெரியவா இந்த வேதத்துக்கு மகாபெரிவா ரினைசான்ஸ் பண்ணது. இது எவ்வளோ ராமச்சந்திரமூர்த்தி சுதர்மத்தை பண்ணுற மாதிரி கிருஷ்ணபரமாத்மா எத்தனை வேதத்துக்காக அனுகிரகம் பண்ணாரோ அது பூரா மகாபெரிவா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை பண்ணியிருக்கான். தகப்பனாருக்கு பெரியவா நாங்கள் தரமணிங்கிற அதில் ஒரு என்னவோ தெரியாது வாசல்லே நமஸ்காரம் பண்ண டாக்டர் சின்ன சுவாமியும் வந்து நமஸ்காரம் பண்ணார். பெரியவா போய் இந்த மாதிரி என் சிஷ்யன் இருக்கான் அவனுக்கு இது பண்ணி பண்ணணும்னார். அவர் தரமணி இடம் தெரியாது, இங்கேயும் சுற்றிட்டு 2 நாள் காரில் சுற்றிட்டு அப்போ யாரோ சொல்லி தரமணியை வந்து ஆற்றுல வந்து பெரியவா சொல்லி பார்க்க சொன்னால் இது வாசலே நமஸ்காரம் பண்ணி ஓடிவிட்டார். வந்துட்டு ஆனால் எங்கள் அப்பா சரீரத்தை கொஞ்சம் இது போகல பதிலுக்கு இந்த மாதிரி மறுநாளே அவர் இதில் கொண்டு அவர் ஆத்திலேயே பிளேட் வச்சுட்டு அவர் மாப்பிள்ளை டாக்டர் அது என்ன லீலையா இங்கே இருக்கணும்னு புரியல அழிச்சுன்னு போனால் அப்புறம் ஏதோ டெஸ்ட்லாம் எடுத்தால் அதான் அன்றைக்கி தாயாருக்கு இருக்கட்டும் தான் அப்பா இருந்தால் நான் ஆற்றுக்கு போய் இருந்தேன். என் தம்பி இவ்வளோ வழி இருக்குதோ அர்ஜென்டா அப்படின்னு சொன்னால் தெரியல. அதுக்கப்புறம் மறுநாளும் ஒரு நாளுக்கும் அவர் ஆற்றுலேயே இருக்கிற போது எங்கள் அப்பாவுக்கு என்னவோ காரணம் ப்ளீடிங் வர ஆரம்பிச்சுட்டு வயசு மரியாதை தெரியல. அவர் மாப்பிள்ளைங்க விட்டு 2 பேரும் ட்ரிப் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிரமப்பட்டு பண்ணிவிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அங்கே பக்கத்தில் அட்மிட் பண்ணி அங்கே பார்த்து சொன்னேன். 22 நாள் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் இருந்தார். எங்கள் அப்பாவை திருப்திப்படுத்த முடியல, டேய் இது அமாவாசை அது இது எல்லாம் இருக்குது நயக்கிறடா அதுனால் 4வது வருடத்துக்கு நான் குதிச்சு ஓடி பண்ணிருக்கிறார். அங்கே இருக்கிற டாக்டர் இல்லாமல் பார்த்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் தேவையாக வந்தேன் ஆற்றுல இருந்தேன். அப்புறம் ஆந்திர பெரியவாக்கு ஒரு நாள் நாராயணன் எங்கள் அப்பா சரீரத்தில் 2 ஆண்டு ஆந்திர பெரியவாக்கு ஒரு நாள் வாசிட்டு போனேன். இப்படிலாம் இருக்கிறவங்களாம் நடந்தது. அப்புறம் 2 வருஷம் எங்கள் அப்பா நல்லா தான் இருந்தேன். 2 வருஷத்துக்கு நல்லா இருந்தேன். இது 76, 78 வருஷத்துக்கும் எழுந்திருந்தேன். ஆனால் எழுந்து நடக்க முடியல. அது ஃபிசியோதெரபி கொடுக்கணும்னா எங்கள் அப்பா இது பண்ணலை. காலை தேர்ந்தேன் மாடிப்படியில் படியில் உட்காந்து உட்காந்து மாடிக்கு போவா திருப்பி அடிக்கணும். 1 நாள் 2 வருஷம் 7 பேர் 1 நாள் 2 பேர் மாடிக்கணும்.
அப்பா 78ல ஏதா இருந்துப்புறம் அந்த வருஷம் காஞ்சிபுரத்துல பாராமதி பண்ணி வந்தோம். சிம்பிளா பண்ணுவானோ பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் மடத்துல இருந்து ஒரு பஸ் பெரியவா அதை வச்சு அதான் 86 வயசுல கிளம்பி போயிட்டாங்களே விழிமரம் சித்தூர் மதுரப்பள்ளி போயிட்டு எங்கேயும் குண்டக்கல் தாண்டி 390 கிலோமீட்டர் தாண்டி ஹகரிங்கிறத தீர்த்த கரையில் ஒரு சிமெண்ட் ஃபேக்டரியில் பெரியவா கேம்ப் அங்கே அடுத்த வாரம் பஸ்ஸு போகிறதுன்னா அது இந்த சாத்தமரத்து கேம்ப் தான் காஞ்சிபுரத்துக்கு போகிறோம் போகிறோம் தம்பி ரெண்டு போகிறோம் ஆனால் பஸ்ஸில் ரெண்டு பேர் தான் இருக்குது நாலு உள்ளது பத்து தான் போகிறோம் அவளுக்கு வந்து சரி இல்லைன்னா புதுப்பிரியா கேட்டலாம் அங்கே இல்லைன்னா இந்த பிரிவால் அந்த பிரிவால் இங்கேயே பார்த்துருவேன்னா தம்பி இருந்துட்டு வர்றா வந்துட்டான் நாங்கள் அங்கே போகிறோம் போய் தரிசனம் பண்ணிட்டு அங்கே ராத்திரி போய் இறங்குறோம் பஸ்ஸில் 52 பேர் போய் இறங்கியிருக்கோம் அங்கே போனால் பக்கத்தில் சொல்லிட்டேன் எங்கள் அப்பா பேரை சொல்லி இவருடைய பிள்ளை மாட்டு கொண்டு வந்தாருன்னா மகா பிரிவில் அப்படின்னு என்ன பண்ணிட்டு அப்பாவுக்கு மற்றவாளை பற்றி கேட்கலை எங்களுக்கு முன்னாடி கூப்பிட்டு கேட்குறாருன்னா ஸ்ரீகண்டனா பாலனாம் கூப்பிட்டு என்ன தெம்பாக இருந்தாள் பெரியவாங்கிறதால டாக்டர் சூப்பராக பார்த்ததுக்கு அண்ணா தெம்பாக தான் இருந்தார் ஆனால் நடக்க முடியல பாடி அது பெரியவா பாராயணம் பண்ணாங்க அந்த பாராயணம் பண்ணான்னு அதுக்கு விஷதர்ஷனமா எழுதாசனமா ஸ்தோத்திரமா இதுவா அடுத்த செகண்டு அந்த சமயத்தில் வந்தது விரிவாக அனுபவத்தால் தினப்படி ஒரு 10:30லேருந்து 11 வரை 1.5 மணி நேரமோ 12 மணி வரைக்கும் 1.5 மணி நேரம் பிரம்மஜ்ஞ பிரஷ்னத்தோட விதிவத்தா வேதத்தில் 2 அத்தியாயமாவது குறையாத தினம் சொன்னால் அப்படி சொன்னால் 32 நாளில் 64 அஷ்டகம் வந்து அது 8×8=64 அத்தியாயம் 8 அஷ்டகம்னு பேர் அத்தனையும் இதாகிடும் அப்படி ஒரு 34 வச்சா கூட 35 நாளுக்கு வச்சா கூட அந்த 500 நாளைக்கு ரப்பா கிட்டத்தட்ட 60 நாளைக்கு 16-15 ஆகிப்போம் பட் வாக்கில் அது மேலே சொல்ல வரல 5-6 ஆவர்த்தியாகவும் பிரம்மஜ்ஞ பிரஷ்னத்தோடு பூர்ணமாக வேத பாராயணம் பண்ணான்னவே ரெண்டு கையும் அந்த பூலோகம் ஊர்லோகம் சுவர்லோகம் சத்தியலோகம் மாதிரி 7 லோகத்துக்கு மேலே கையை தூக்கிட்டு போயிட்டா பெரியவா ரெண்டு கையும் தூக்கி அவளுக்கு கிடைச்ச சந்தோஷம் மனத்தில் பிறந்தவன் பிரம்மஜ்ஞ பிரஷ்னம் அத்தியனம் பண்ணவன் பிரம்மஜ்ஞ பிரஷ்னத்தோடு அதே வேதம் சொல்லலாமா பிரம்மஜ்ஞ பிரஷ்னத்தோடு வேதம் சொன்னால் அது எத்தியோகத்துக்கு பலம் ஜாஸ்தியா அந்த காலத்தில் பிரம்மஜ்ஞ பிரஷ்னத்தோடு சொன்னத்தில் பெரியவாளுக்கு கிடைச்ச திருப்தி இன்னைக்கு அந்த மகா நேரம் எதிர்ந்து அந்த இவருடைய கை ரெண்டையும் தூக்கி காமிக்கிறாளே என்ன அனுக்கு தெரியும் அதாவது பாராயணத்துலேயும் திருப்தி அடைஞ்சிருப்பா எந்த வேத ஸ்தோத்திர பாராயணம் பண்ணாலும் திருப்தி அடைஞ்சிருப்பா அந்த வேதத்தை இப்படி கிரமத்தோடு பண்ணான்னு அதில் வாழ் கிடைச்ச சந்துஷ்டி பகிரி பாராயணம் அப்புறம் மெட்ராஸில் பெரியவா எத்தனையோ இது வரும்போது கார்த்திகை தீபத்தை பற்றி மார்கழியில் திருவாதிரியை பற்றி ஒரு மாதம் இருக்கு பற்றி அந்த நாளில் கல்கி இதில் கலைமழில் புஸ்தகமாக போட்டிருந்தேன் அதில் பண்ணும்போது இதில் கார்த்திகை தீபத்தை பற்றி ஒரு அழகாக சொன்ன மாதிரி அபிதீட்ச ஸ்தோத்திரம் ஒன்று சொல்லி திருவாதிரை பற்றி சொன்னார் திருவாதிரியில் பகவானை பற்றி சொல்லும்போது பரமேஸ்வரனை சொல்கிறார் மௌளோ கங்கா சசாங்கோன்னு ஆரம்பிக்கிறது சிரசில் ஒரு பக்கம் கங்கை ஒரு பக்கம் சந்திரன் கங்கை குழுமை சந்திரன் குழுமை அது மாத்திரம்ல உடம்புல பாம்பு போட்டுருக்கா 50% ஹைமவதி ஹிமாவுடைய புத்திரி ஹிமவத் பர்வதம் சில்லஸுக்கு இமயமலைக்கு மேலே ஈடு கிடையாது அதை 50% அம்பாளை வச்சுட்டாங்க அது சீக்கிரம் போதும்னு சொல்லிட்டு 50% அம்பாளை இல்லை நீ 100% அம்பாளாகவே இருக்க நீ அங்கே ஆம்பளையே இல்லைன்னு சொல்லிட்டார் ஒரு ஒரு சுத்தா வாமோ ஒப்பு அப்படியே கொடுத்து இன்னொரு பக்கமும் நீயே தான் இருக்க போகிற அம்பாள் தான் இருக்க போகிற இருக்கு அப்படின்னாரு அப்படி ஜிலுப்பு அப்புறம் உடம்புல பாம்பு போட்டுட்டார் பாம்பு போட்டாலும் ஜிலுப்பு நீ தாண்டி சந்திரனுக்கு ஆப சாத்திராவான் அது ஜிலுப்பு என்னடா எண்ணிக்கை பண்ணுறாருன்னா இருக்கிறதுக்குள்ள தூமவராத்திரி தசாகிருஷ்ணான்னு சொல்லிட்டு கிருஷ்ணபக்ஷம் அப்புறம் தட்சிணாயனம் தட்சிணாயனம் கிருஷ்ணபக்ஷம் கார்த்தி மாதம் முடிஞ்ச மார்கழி மாதம் வெடிகாரத்தால் வேலை மகளை 2 மணிக்கு போட்டாலும் பரவாயில்ல தாத்தாறு 3:30 4 மணிக்கும்
சந்திரகாப்பம் அப்படியே பண்ணி சந்திரகாப்ப சாத்தி இத்தனை சில்லு இப்போ போட்டு உன் உடம்புல போட்டிருக்காளே உன்மால எப்படி தாங்க முடியும்னு சொல்லிட்டு கடைசியில் பாகவதாள் மனசில் இருக்கக்கூடிய தாபம் இருக்க அந்த சூடுக்கு இந்த சில்லுப்பே போராது அப்படின்னு வேடிக்கையாக பேசியிருக்காருன்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஆர்திரா பற்றி இருக்கணும், ஆர்திரம்னா ஈரமாக இருக்குன்னு அர்த்தம், அம்பாளுடைய இருக்கிறோட இருக்கான் அந்த இது திருவாதிரையில் பெரிய பரமேஸ்வர அவதாரம். திருவோணத்தில் இதில் மகாவிஷ்ணுடைய அவதாரம், ரெண்டு லட்சம் தான் திரு வந்தது. ஆதிரை பிச்சைக்காலம் தான் மணிமேகலையில் வரும். திருவாதிரே திருவோணம்னு அதே நேரத்தில் ஸ்வகே நமசோ பிரசத்ய மித்ரம் தேவம் ததேயன்னோஸ்து அனுராதா நவிழா வர்தயந்த சதஞ்சீவேம சரத சுவீராகம் சொல்லிட்டு எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் பவித்திரம் கொடுக்குற போது அக்ஷதையும் பவித்திரத்தை சேர்த்து கொடுக்குற போது ஆசீர்வாதம் பண்ணி நீ சதஞ்சீவமாக இருந்துருவா. மித்ரம் தேவம்னு அந்த மித்ரன் தேவன்னு மித்ரன்னா சூரிய பகவானுக்கும் பேர், இந்திரனுக்கே என்னொரு மித்ரான்னு சொல்லிட்டு பேர். மித்ரம்னா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம், ஒருத்தர் கூட எளிமையே கிடையாதுங்கிறவர் தான் மித்ரம். இவருக்கு தர்மபுத்திரக்கு அஜாத சத்ருன்னு ஒரு பேர், என்னடாது கௌரவாளுன்னு ஒரு பேர் சொல்லிட்டு எல்லாருக்கா எத்தனை சத்ரு அவருக்கு இருந்தாலே அவர் சத்ரு ஜெயிக்கிற அடுத்த வாழ சத்ரு அவர் பார்க்கலையா, அதுதான் அவருடைய அடுத்த வாழ சத்ரு அவர் பார்க்கல, பார்த்தா தானே சத்ரு அவனுக்கு இருக்கான், சத்ருவா பார்க்கலையா. அப்படி மகாபிரிவா எல்லார்ட்டையும் சத்யபாவம் ஐக்கியபாவம் அப்பேற்பட்ட அனுகிரகம், அதுக்காகவே அனுராதா நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணார். அப்புறம் எப்படி அஷ்டமிக்கு கிருஷ்ணர் அனுகிரகம் பண்ணாரோ, எப்படி ராமர் வந்து நவமிக்கு அனுகிரகம் பண்ணாரோ, பிரசமிக்கு மகாபரிவா அனுகிரகம் பண்ணியிருக்கார், பகுள பிரசமையில் அவதாரம் பண்ணார். அப்புறம் தரிசபவன் பிரசமையில் இதை எடுத்திருந்தார். அதாவது அந்த 87 வருஷம் சன்னியாசாசிரமத்தில் இந்த பரம்பரையில் வந்து இருந்திருக்காங்கிறதுக்கு பகுள பிரசங்கில் எடுத்திருந்தார். அந்த ரெண்டுத்துக்கு அப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கார். இன்றைக்கும் வசந்த நவராத்திரி ஆரம்பம் பிரசமையில் தான், சாரத நவராத்திரி ஆரம்பம் பிரசமையில் தான், எத்தனையோ இதில் பூஜைகள் ஆரம்பமும் பிரசமையில் தான். அதே மாதிரி தரிசபௌர்ணமாச ஸ்தாலி பார்க்கணும், அந்த வேதத்தையும் சௌத கர்மாவுக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே இந்த பிரசமையில் அவள் அனுகிரகம் பண்ணியிருக்காரு, ரெண்டு அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு தோன்றுது. ஏன்னா இது சன்னியாசாசிரமம் இன்னொரு ஜீவன் இன்னொரு இது அவளுக்கு வருத்து தான், அதனால இந்த இதில் மாறினதுனால இதுவும் அவளுக்கு இதில் இருக்குது. தரிசன முத்துவர் முசிறி பெரியவா சுபகிருஷ்ண பாவர் சாஸ்திரிகள் இந்த மாதிரி வாழலாம், இன்னும் எத்தனை பெரிய ஈபி மாமா வாழலாம், எத்தனை தர்மகாரியம் இருக்கா, இப்போ கோபாலகிருஷ்ணன் வாழலாம், யாகைக்கியம் பண்ணியிருக்கா, யாகைக்கியம் பண்ணுறாலும் தினப்படி அவபாசனம் பண்ணணும். அப்புறம் தரிச பௌர்ணமாசம் ஸ்தாலி பார்க்க பண்ணணும், தரிச வந்து பௌர்ணமாச ஸ்தாலி பார்க்கும் தரிச ஸ்தாலி பார்க்கவும் பண்ணணும், அது ரெண்டும் பிரச்சனையில் தான் பண்ணணும். பௌர்ணமிக்கு வந்தால் வர பிரச்சனையில் பகுள பிரச்சனையில் வந்து பௌர்ணம ஸ்தாலி பார்க்கவும், தரிச ஸ்தாலி பார்க்கவும் தரிசனம் அமாவாசைக்கு பண்ணால் அவரை சொல்கிற பிரச்சனையும், இந்த ரெண்டுத்திலையும் எத்தனையோ தீட்சதா வந்து ஸ்தாலி பார்க்கம் பண்ணி எத்தனையோ கிரகஸ்தால் பண்ணணுங்கிறத அனுகிரகத்தை பண்ணுறதுக்காகவே இந்த ரெண்டுத்துக்கும் பெரியவா அவதாரம் பண்ணியிருக்காருன்னா அது வந்து அது வார்த்தையில் மிக ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் வந்து குழந்தையாக சொன்னாலும் அதை அதை எடுத்துக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். ஏன்னா அதுக்கு அத்தனை சௌத கர்மாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அழுத்தமாக பண்ணணுன்றதுக்காகவே பெரியவா ரெண்டு இதுக்கும் எல்லோரும் பிரசமையா பிரசமையான்னு சொல்லக்கூடியது இப்படி அனுகிரகம் பண்ணி 87 வருஷம் அவள் வந்து எத்தனை வியாச பூஜை பண்ணி அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அது குறவே இல்லாதது. அப்பவே பண்ணமா பெரியவா வருது, ஏய் மகன்யாசம் பண்ணுற போது நம்ம 8 நமஸ்காரம் பண்ணுவோம் முதல்ல, அதுக்கப்புறம் அது சாஷ்டாக மரசா திரசா வச்சசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரீரத்தில் 8 தாலி, அப்புறம் 13 நமஸ்காரம் மந்திரவத்தை அது ருத்ரத்தில் முதல்ல அன்வாக்கத்தால் 15 19 16 இது பண்ணி பூஜை பண்ணி, அப்புறம் ருத்ர திரிசதி அர்ச்சனையை 2வது மாதத்துலேருந்து 9வது மாதம் பண்ணி மந்திரத்தால் பண்ணி அதை மந்திரத்தால் 29 பத்திரமாக பண்ணுறது உண்டு, 10வது மாதத்தால் பிரதட்சணம் பண்ணி 11வது மாதத்தால் 13 நமஸ்காரம் பண்ணார். மகாபிரிவா ஏய் அந்த 8 எடுத்துகிட்டு வாடா, ஹரியர வேதம் இல்லாத இருக்கிறது 8 அஷ்டாட்சரம் 5 பஞ்சாட்சரம் 8 5 போட்டு 13, நமக்கு நம்ம மதத்தில் 13 விசேஷம், ஒரு மதத்துக்கு ஆளாக போனால் அந்த விசேஷம் இல்லை, நமக்கு விசேஷம் குறவு கிடையாது. அந்த 13ல 2-3 அர்த்தம் சொல்கிறார், இந்த 13 நமஸ்காரம் வருது
சரீர தா நமஸ்காரம் பண்ணதோட பாடியில் பிரசங்கம் இல்லாமல் உடம்புல எட்டு அங்க மாத்திரம் பூமியில் படப்படாது. பஞ்ச இந்திரியம் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணாதான் பூர்ணமாகும். பதிமூணு தம்பதியாக நமஸ்காரம் பண்ணால் ஸ்திரீகளுக்கு அஞ்சு தான் கேட்கப்படணும். ஆம்பளைக்கு எட்டு பண்ணணும். எட்டு அஞ்சு பேரும் தம்பதியாக நமஸ்காரம் பண்ணணும். எத்தனையோ தம்பதிகளும் அப்போ நமஸ்காரம் பண்ணுவாள். அப்புறம் அந்த பதிமூணு பற்றி சொல்கிற போது விரிவாக தேவி பாகத்தில் பதிமூணு அத்தியாயம் அதை பற்றி சொல்லியிருக்கா. அப்புறம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ராம பதிமூணு அக்ஷரமா அப்படி நமக்கு அந்த அதுக்கு அவ்வளோ பெருமை சொல்லியிருக்கா. பதிமூணுக்கு ஒரு தடவை சொன்னால் ஒரு ஒரு பாஷை விசேஷம் ஏய் இங்கிலீஷ் தாட்டா வசதினாலும் என்னன்னா ஐம்பத்தோரு அக்ஷரம் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. அதில் பாதி இருக்கிற இருபத்தாறு அக்ஷரத்தை வச்சுன்னு உலகம் பூரா ஆண்டிருக்கான். சன் வில் நெவர் செட் இன் யூரோப்பியன் ரிஜின்னு சொல்லிட்டாவா காலனி காலனி ரிஜின்னு அப்படி உலகத்து பூரா ஆண்டிருக்கா. எல்லாரையும் இது பண்ணி வளைய கட்டியிருக்கான். ஆமாம் நான் எப்படி வளைய கட்டினான்னா அசோகர் ஒரு சண்டை போட்டுவிட்டு நம்ம மதத்தில் இல்லாத இல்லை இன்னும் ஒரு புத்த மதத்தை எடுத்துட்டார் மாறினார். நம்ம மதத்தில் அகிம்சை பற்றி சொல்லாது இல்லை அகிம்சை பற்றி சொல்லிட்டு வெள்ளக்காரம் கூட தான் பஞ்சாட்சரத்தால் சாரின்னு விடுறான். அப்புறம் பார்டன் மீ எக்ஸ்கியூஸ் மீ அஷ்டாட்சரத்தால் மன்னிப்பு கேட்டுக்கிறான். அது எத்தனை சண்டைகளை இறக்கியிருக்கு. ஒரு குழந்தை கொடுத்த உடனே தேங்க்யூங்கிறோம் அஞ்சு பஞ்சாட்சரம் தேங்க்யூங்கிறோம் அஷ்டாட்சரம் இப்படி இங்கிலீஷில் வந்து எத்தனை பேருக்கு சந்தோஷம் கொடுக்குன்னு சொல்லி ஒருத்தர விரிவாக விளையாட்டாக சொல்லியிருக்கா. அப்படி ஒரு பாக்கியம் அதில் இருக்குது. விரிவாக பிறந்த வருஷம் ஜெய வருஷம். ஜெயங்கிறது வெற்றி மங்களம்னு அர்த்தம். கடமையா செஞ்சியில் யா ஒன்று ஜா எட்டு. ஜெயங்கிறது திருப்பி போட்டால் பதினெட்டு. பாரதம் பதினெட்டு அத்தியாயம். பதினெட்டு நாள் பாரத யுத்தம் நடந்தது. கீதை பதினெட்டு அத்தியாயம். பதினெட்டு பாரதத்தில் வராத இடமே கிடையாது. அதே மாதிரி திருதராஷ்டிர வாசனம் சொல்லி இது ஆரம்பிக்கிற போது திருத்தான்னா தாவு ரூ சேர்த்தா தா ஒன்பதாவது எழுத்து ரூ ரெண்டாவது ஒன்பது ரெண்டு பதினெட்டு அதுவும் பதினெட்டு வருது. அந்த பதினெட்டு எழுத்துல வரும்போது மகாபரிவாளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அதை சட்டத்துரூர்த்தி பண்ணுறபோது ஜெயா அதுக்கு முந்தின வருஷம் வித்யாதியா மன்மசாவது வரும்போது வித்யாதியா வருஷம் ஜெயா விதி பவான்னு சொல்லிட்டு ஏன்னா பாகவதாலெலாம் பல்லாண்டு பகவானுக்கு பாடலாம். ஒரு தடவை எங்கள் காலத்தில் ஒரு சின்ன வேடிக்கை நடந்தது. எங்கள் காலத்து குழந்தை வந்து சின்ன அக்ஷதை எடுத்துகிட்டு வந்தான். எங்கள் காலத்து வாங்கியா ரொம்ப அழகாக பேசுகிறேன். டேய் அப்பாவை எத்தனை பார்க்குறது வச்சுட்டு ஒரு நமஸ்காரம் பண்ண சொல்கிறாங்க. ஒரு சின்ன அக்ஷதம் சொல்லுவேன் என்ன என்ன சாதாரண பெரியவாக்கு குழந்தைகள் அக்ஷதை போடலாம். தீர்க்காட்சி வந்து பெரிய அக்ஷதை போடலாம். சின்னவாள்லாம் பெரியவாளுக்கு அக்ஷதையை போட்டு அவளுக்கிட்ட ஒரு சின்ன சமர்ப்பணம் பாத சமர்ப்பணம் அனுக்கேன்னு சொல்லுவாள். அனுக்கே வந்து தான் இவன் கேட்கக்கூடாது. அனுக்கு அவா கொடுக்கணும். அவா அனுக்குன்னா பர்மிஷன். நீ இந்த மாதிரி பண்ண போகிறேன் இந்த காரியம் பண்ண போகிறேன்னு சங்கல்பம் பண்ண போகிறேன் நான் இன்னைக்கு சேவை பண்ண பண்ணணும் நினச்சிருக்கேன் கூட அது பண்ணணும் நினச்சிருக்கேன் இன்னைக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினச்சிருக்கேன்னா அவள்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிறதுக்கு பேர் அனுக்கேன்னு பேர். அந்த இது வாங்கிருச்சு வெறும்ன பண்ணக்கூடாதுன்னு மகான்கள் பாதத்தில் ஒரு சின்ன இது பண்ணணும் அர்ப்பணம் பண்ணிட்டு பண்ணணும். அவளை பிராமணாவை வைக்க விட்டு அக்ஷதை போட சார் வேப்பியோ பிராமணையோ பண்ண அப்போ சின்னவா அக்ஷதே பெரியவாள் பிரார்த்தனை பண்ணிட்டு போட்டு நமஸ்காரம் பண்ணி பண்ணிக்கலாம். அது மாதிரி பகவானை எப்படி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பல்லாண்டு பல்லாண்டு பாடினாலோ அதே மாதிரி பரமேஸ்வரனையும் பல்லாண்டு பாடியிருக்கா. பல்லாண்டு குருதுவே பல்லாண்டு குருதுவேன்னுட்டு நாயன்மார்களும் பாடியிருக்கா. அந்த மாதிரி அந்த பெரியவாளுக்கு பல்லாண்டு குரு ஜெயா விதீபவா ஜெயா விதீபவான்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாற்பது வருஷம் பெரியவாளுக்கு நூற்றி இருபது வருஷமே வாழ்ந்து பார்த்துருப்பா. நமக்கு அதுக்கு மேலே கிடைக்கல நமக்கு எதுவும் இல்லை. அவள் அந்த ஜெயா விதீபவான் அந்த வைபவத்தை சொன்னாலாம். அந்த இதன்போது மகாபரிவா தட்சிணாமூர்த்தி சொல்பம் வாங்கலாம். ராஜா ராமச்சந்திரமூர்த்தி சொல்பம் அவாதான். மனுஷனாக கிடைச்சிருக்க தசரதன் புத்திரன் தான். ராவணன்ட்டு சொல்கிற போது நான் மனுஷனை தான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஏன்னா மனுஷனாக தான் சொல்லப்படணும். நடுவு ரெண்டு மணி நேரத்தில் சொல்கிற போது நான் நிசிம்மமூர்த்தியை காமிப்பேன் நீங்கள் வேணாலும் விபீஷன் போது நீங்கள் வேணாலும் அங்கே போய் சேர்ந்துக்கோ நான் ஒத்தியாக ஒண்டியாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார். இருந்தாலும் அந்த இது வரல மித்திரபாவையும் சம்பிராப்தும் அந்த மித்திரபாவத்தோடு அனுராத நட்சத்திரத்துக்கு மித்திரபாவத்தோடு வந்து விபீஷனுக்கு அனுகிரகம் பண்ணேன். அப்புறம் பாவத்துக்கு அனுகிரகம் பண்ணேன். அந்த ராமச்சந்திரமூர்த்தி அவாதான் சீதாராமச்சந்திரமூர்த்தி அவாதான் ருக்மணி சத்யபாமாவுக்கு அந்த பரமூர்த்தி கோபுத்ரி கோவிந்து ரூபணின்னு கோவிந்த ரூபத்தில் இருந்தவா பெரியவா அத்தனை பாகவத சத்தம் அங்கேட்டிருக்கா அத்தனை பாகவதம் கேட்டிருக்கா அங்கே பெரியவா சொல்கிற போது அப்படி கேட்டிருக்கா. அத்தனை ஈடுபாடு இருக்கும். அதே மாதிரி அம்பாளுடைய லீலை எழுப்புகிற போது இதில் சொல்லும் போது பெரியவா சரடு கொண்டு இப்போலாம் இந்த காமாட்சியாக பார்க்குறாங்க பார்க்குறாங்க கணேசன் நிறையா சொல்கிறார். அம்பாளாகவே பார்க்குறாங்க வந்து அவள் தலையிலேயே வச்சுருந்துருக்கா.
மேகா தட்சிணாமூர்த்தி சுரூபமாக சரஸ்வதி சுரூபமாக வாணி ஹிரண்யகர்பர் வருதான் லட்சுமி நாராயணர் வருதான் சாம்ப பரமேஸ்வரர் வருதான் சித்தி விநாயகரோடு சேர்ந்த சோமஸ்கந்த மூர்த்தி அவர்தான் எல்லா ரூபமும் அவர் தான் காமாட்சி மகாலட்சுமி மகாகாளி மகாகன்யா சரஸ்வதி எல்லா சுரூபமும் அவர் தான் பவானி அது வந்து இவாண்டாம் கன்னியாஸ்திரிகளுக்கு கல்யாணம் அமைந்திருக்கிறது பவானி படத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணி சரண்ய வரண்ய சுகாரண்யமூர்த்தி இரண்யோராதி இரண்ய சுண்ணிய பவாரண்ய பீதேச மாம்பாகி பத்ரே நமஸ்தே 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 பவானின்னு சொல்லிடு. அப்புறம் அந்த நமஸ்தே நமஸ்தே சொல்லும்போது மகாபுரியா பெரிய இம்பார்ட்டன்ட் திங்கு. அறிவுடி பிரிவா 1953 டெல்லியில் அவார்டு கொடுத்தாராம். அந்த மியூசிக் இதுக்கு அவார்டு கொடுத்தாங்க. பெரியவா பொதுக்கோட்டை பற்றி எங்கேயோ கேம்பா கேம்பில் இருக்கும்போது எதுவும் சொன்னால் அறிவுடி கூட அவார்டு வந்ததுக்கு அப்புறம் இது வந்து ஜானகிராமன் என்கப்புறம் முன்னாடி வந்து தீபாவளிலேயும் வந்ததுலேருந்து எட்டு கொடுத்தேன். பட்டு அப்படி இங்கே பக்கத்தில் தான் இங்கே 10 மைலில் வந்திருக்காங்க யாரோ சொல்லி அப்போது பெரியவா காது பட்ட உடனே போய் இது மாதிரி பெரியவா இங்கே கூப்பிட்றான் நம்ம உத்தரவாயிருக்குனா ஓடி வந்துட்டார் வந்தா சீக்கிரமா அதாவது பெரியவா சொன்னால உனக்கு ரெட் கார்பெட் வெல்கம் அங்கே பண்ணால் நான் முள்ளுலையும் கல்லையும் உனக்கு கூப்பிடுறேன் எப்படி அங்கே பெரியவா இருக்கிறோ அவ்வளோ இந்த விதமாக இந்த இடத்துல கூப்பிட்டு பெரியவா அங்கே கிடைச்சா போகணும்னு சொல்லிட்டு அவரை பாட சொல்லி ஸ்ரீ சுப்பிரமணிய நமஸ்தே பாட சொல்லிட்டு ஒரு ஒரு அக்ஷரத்துக்கு தாத்பரியம் சொல்லி அவரை தாழ்ந்து பாட சொல்லி அது அப்புறம் சங்கீதக்காரெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி அப்புறம் நீ வந்து திருப்பாவைக்கு ராகம் போட்டே அப்படின்னா அப்புறம் ஆராதம் போட்டேன்னு சொல்லி அப்புறம் ஸ்புரிச்சுதா இந்த எதுன்னு எல்லாமே கேட்டு பக்கவாத்தியம் கூட இல்லையா பாடினாரா அறியக்கூடிய பிரிவா போது ஏன் ரெண்டு நமஸ்தே போட்டேன்னா ஒரு நமஸ்தே ரெண்டு டபுள் தான் அர்த்தம் இல்லையா நமஸ்தே நமஸ்தேன்னு போட்டால் கோடி கோடி நமஸ்காரம் முருகாவனுக்கு கோடி நமஸ்காரம் கோடி நமஸ்காரம் சொல்லி இவா சிஷ்யெல்லாம் பாடுவா பண்ணுற போது கோடி நமஸ்காரத்து ரெண்டு தவிர நமஸ்தே போட்டால் கோடி கோடி நமஸ்காரமாக அதான் ஸ்ரீருத்ரத்தில் நமகா நமகான்னு ஆத்தியந்தமாக வருது கோட்டி நமஸ்காரத்தை பரமேஸ்வரன் பண்ணுறதை காமிக்கிறதுங்கிறத இன்டெரக்டாக பெரியவா அதை எடுத்து அப்படி சொல்லியிருக்கா. அப்படி அவள் டிஸ்கஸ் பண்ணி அந்த சுப்பிரமணியர் வந்து நல்ல சுப்பிரமணியம் பிராமணாளுக்கும் தெய்வத்தம் அதே மாதிரி கிராத்தாளும் இதாளும் இருக்கும் அவளுக்கு தெய்வம் எல்லாருக்கும் தெய்வம் தமிழ் தெய்வம் இவ தெய்வம் சொல்லி ரொம்ப அழகாக பாடி ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருக்கா. அவளுடைய சங்கீத ஞானத்தை இவ்வளோ அவ்வளோ நிலையை காமிச்சிருக்கா. அதே மாதிரி கலையரேகா சிஸ்டது பெரிய ஆதிசங்கர பகவத்தாளுடைய இதில் சொல்லும்போது 66 ஸ்லோகத்தில் பிரபஞ்சா காயத்தின்னு சொல்லிட்டு வீணையில் வாசிச்சபோது அம்பாள் சபாஷினாளா சாது வச்சனேன்னு அந்த வாக்கியத்துடைய அழகு வீணையில் வாசிக்க முடியலன்னு சரஸ்வதி ஒரே போட்டு போட்டுட்டாருன்னு அது எல்லா சொன்னமாகவே உண்டு அது வீணில் பக்கத்தில் கச்சப்பின்னு சொல்லிட்டு கச்சப்பையும் போட்டுட்டான்னு சொல்லி வரும் அந்த பிரபஞ்சா காயத்தி அந்த ஸ்லோகத்திலே 4 சங்கீதக்காரெல்லாம் அபியாசம் பண்ணணும்னு சொன்னால் அதில் 67 69 ஸ்லோகம் சொல்லும்போது அதுக்கு அச்சம் இவ்வளவுன்னு இல்லை பெரியவா சொல்லியிருக்கா. கலே ரேகா சிஸ்டோ அதாவது சாமுத்திரிகா லட்சத்தில் 3 இங்கே உண்டா இந்த இடத்துல அம்பாளுக்கு மாங்கல்ய கட்டி நடமா இதுதான் மாங்கல்ய காமேச பத்து மாங்கல் சூத்திர சூத்திரத்திலாம் சொல்லிட்டு அவளுக்கு நெத்தியில் இங்கே இடுப்புற 3 இருக்கணுமா அதாவது கலே ரேகா ஸ்திஸ்ரோ 3 கத்தி கமக கீதை கதியில கமகத்தில் கீதையில் இருப்பாளாம் கமகம்னா ஒரு எழுத்து மாதிரி அந்த சாவை எப்படி உச்சரிக்கணுங்கிறது அது அந்த கதி கமக கீதைக்கு இருக்கணும் அதில் பெரிய அத்தாரிட்டி விவாக ஞானப்த பிரகுணம் விவாகத்து போது அப்படின்னு அந்த இடத்துல மாங்கல்யம் இருக்குது அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை சொல்லிவிடும். விராஜந்தே நானாவித பதுர ராகா கரம்புவாம் திரையாணாம் கிராமானாம்னு 3 இருந்தது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு வருது ஆக்டிவ்ஸ் வருது அது என்னென்னு அர்த்தமாக எனக்கு அது புரியல அவள் பெரியவா அதை பற்றி தாத்பரியம் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா. சங்கீதத்தை பற்றி அவ்வளோ அழகாக பெரியவாளுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை அதில் இந்த பெரியவாழெல்லாம் போனாலும் அத்திரைய மாமா அவர் சொல்லியிருக்காரு மகாபிராட்ட போய் தியாகராஜ சுவாமி திருத்தியில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு இடம் புரியலேன்னு வாக்கிருக்கான் அந்த யாந்த பாந்த நிஷாந்தன்னு வருது என்னென்ன புரியல என்னென்ன அது பெரியவா கேட்டாரா வேதத்துக்கு அப்புறம் வேதாந்தம் அப்புறம் இந்த பாராயணங்கள்லாம் இருக்கும்போது கனாந்தம் அத்தியனம் பண்ணுவா கிரமாந்தம் பண்ணுவா அந்தம்னு என்ன அட்வான்ஸ் லெவல்னு அர்த்தம் யாந்தன்னு யாருக்கு அப்புறம் யான்னா என்னன்னா யான் நீட்டி இருக்குது யாருக்கு அப்புறம் அடுத்து எடுத்து ரா யா 1 ரா 2 யான்றதுக்கு ஒரு ரா அப்படிமா பாந்தன்னு பகாரத்தில் பண்ணுற போது பா
பாவுங்கிறது நாலாவது எழுத்து, மா அஞ்சாவது எழுத்து, பவர்கத மா வரணும், யாந்த பாந்த இருக்கும், ராம நிஷாந்த ராத்திரியில் இருக்கிறது சந்திரம், ராமச்சந்திரமூர்த்தின்னு தியாகரவாள் போட்டிருக்காரு. இந்த அர்த்தம் சொன்னாலும் அவர் ஆத்திரியமாமா சொல்லி ஆச்சரியப்படுறார். பெரியவாளுடைய இது பெயர்பட்ட இது அவர் அவர் சொன்னார். அப்படி இதில் அந்தந்த வித்தையிலையும் என்னென்ன கரகரண்டவாங்கிறது கரகண்டவாங்கிறது தொழுதுக்கூட சந்தேகம் இல்லை. அதை அப்படி சின்ன கோடி காமிச்சிருக்கா, நமக்கு புரிஞ்சுக்க தெரியணும். ஞானம் இருந்தால் தான் அவள்கிட்ட புரிஞ்சிக்க முடியும். அப்பேற்பட்ட இது அப்பேற்பட்ட பெரியவா, இன்னும் வைபவங்கள் எவ்வளவோ இருக்குது. அப்புறம் அவங்க இதில் சொன்னபோது, ஏய் இனிமே ஸ்ரீகண்டனுக்கு அதாவது சீவிலிபுத்திர திருவிலிபுத்திர திருவரங்கிற மாதிரிலாம் திருக்கண்டன்னு அது கூப்பிட முடியாதுல்ல. ஸ்ரீனா மகாலட்சுமி மாத்திரம் இல்லை, விஷத்துக்கு ஒரு இதுக்கே பல அர்த்தம் உண்டு. விஷத்தை கண்டத்தில் கழுத்தில் உள்ளவர் இவர், சாப்பிட்டா ரொம்ப அடக்கி விட்டா, அதனால அவருக்கு அங்கே நீல கலரில் இருக்குது. விஷத்தில் இருந்தது நீலகண்டன் சிதிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு ஸ்ரீகண்டன் பேர். அதனால் எல்லாத்திலையும் மாத்திர முடியாதுல்ல அப்படின்னாலும் அந்த பகவானுக்கு அந்த அலங்காரமாக இருக்குது, திருநீலகண்டனாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவது சொல்கிறார். அப்புறம் சங்கரன்ற பேரை சொல்லும்போது சங்கரோ தீதி சங்கரா, ஏதோ ஒரு வரும்போது ஒரு லீடர் சொன்னான், ஏதோ ஒரு சொல்லி எங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலைன்னு அவர் ரெப்ரசன்டேட் கொடுத்தபோது, நம்ம நாடியவருக்கே என்னால் செய்ய முடியல, நாடாருக்கு நான் எப்படி செய்ய முடியும்னு அதோ ஒரு பேரை பார்த்து பேசினான். அப்படி இல்லை, தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டினாதெல்லாம் தட்டாட்டாலும் திறக்கப்படும் நம்ம மதத்துலங்கிறத அவர் ஆசிரியம் பண்ணவா பண்ணாதவா, அவனை விரோதிச்சுண்டவா, அவனை தேஷம் கொண்டவாளுக்கும் அனுகிரகம் பண்ணுறது தானாம் சங்கரோ தீதி சங்கரா. பகவான் நாமா சொல்லாதவனையும் காப்பாற்றுறவர் தான் சங்கரர். அதனால தான் சங்கர நாமா பரமேஸ்வரனுக்கு நம சங்கராயது அப்படின்னு அது வரும்போது சங்கரத்தை வருது. அதே மாதிரி மகாதேவன் அமைப்பு வரும்போது இது வந்து அத்வைதத்தை பற்றி வரும்போது ரெண்டு விது, ஒரு இங்கிலீஷ் காலம் வந்து பெரியவா வந்து ஆதிசங்கரவாதத்தில் இன்னும் மாயாவாதம் போட்டு குழப்பிட்டார் அப்படின்னா அவங்க பெரிய விலாசர் அவள்தான் சயின்டிஸ்ட்டு இதுவே மேத்தமெட்டிஷியன் பெரியவா வரும்னு சொல்ல லைக் ஜீரோ அப்படின்னாலாம் குதி குதின்னு குதிக்கிறான் அவனுக்கு அந்த அனுபவத்தில். ஜீரோவுக்கு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனில் ஆறு லைன் போட்டிருக்கான், இட் இஸ் நோ வேல்யூ. நான் ஃபஸ்ட்டு நோ வேல்யூன்னு எதுக்கு எழுதணும் எழுதினான். அண்ட் when it is, when the number is present after a number, it becomes tenfold. If you put that after a number, it becomes tenfold. If you put one more zero, it becomes hundredfold. It has no value, appra appadi adhu enna madri magnify pannum. And then when it is any number is multiplied by that, that becomes zero. Sorry. When a number is divided by zero, it becomes infinity. No finite value, it is infinite. Sorry. In fractions, after the decimal point, if you put a zero, then that becomes one-tenth. If you put more number of zeros, that becomes further and further diminishing by tenfold. Okay. And then in Roman numeral, there is no such number. They bought it from Arabian numerals. Arabians used it, representing it like this, put it with inverted commas, and the zero put it to a brain button. And the like zero, only the athriyam purdhi nam silchana. இந்த பகவான் நான் வந்து நம்மளாம் பிறக்கணும்னா திருப்பி திருப்பி நம்ம ஒன்று திருந்தேன்னே உத்தமராஜி தான் திருப்பி நம்ம புண்ணிய பாவத்தை தான் திருப்பி திருப்பி பிறக்கிறோம். அவித்யா வாசனையா பிரவர்த்தமானி அசுமதி சுந்தார சக்கரே விசித்ராபி கர்மகதி விசித்ராசு யோகம் புனா அநேகதா ஜனித்வா ஏனாவது புண்ணிய கர்ம விசேஷேன இதானியும் தரமானுஷி துஜன்ம விசேஷம்னு சொல்லிட்டு அந்த துஜன்மாவை பற்றி ஆதிசங்கர் பகவான் சொன்ன மாதிரி மனுஷத்துவம் மோட்சத்துவம் மகாபுருஷம் செய்யா சொல்லிட்டு ஜந்து நாம் நரஜன்ம துர்லபம்னு சொல்லி அப்புறம் துர்லபம் திரைமயத்தை சொல்லிட்டு மூணுது கஷ்டம்னு சொல்லி மகாபுரி மகாபுருஷம்சையாக நமக்கு கிடைச்சிது, மனுஷத்துவம் கிடைச்சிது, முமுக்ஷத்துவம் அவள் அனுகிறதா நம்ம கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அப்பேற்படுவார் அதோட. அதே மாதிரி மகாதேவன்ன்ற அந்த ஜீரோ சொல்லும்போது அவருக்கு அத்தனை சந்தோஷம் அதுதான். மாயா வரும்போது அது அடிஷனலாக போட்டாங்கிறவா இன்றி சார்ந்தவருடைய தனிப்பட்ட முறையில் அது ஒன்றும் கிடையாது அப்படின்னு பகவான் தான் பூமியில் வரணும்னா அதை சேர்த்துன்னு மாயால் வரேன், திருப்பி நான் விலைக்கிட்டு நான் போக முடியும், எனக்கு அது பண்ண முடியும், நான் எத்தனை தடவை பிறந்தாலும் என்னை நான் வந்து என்னை காப்பாற்ற முடியும்ட்டு அப்படி மகாபிரிவா அப்படி காப்பாற்ற முடியிருக்கா.
டிஎம்பி பகாதூர் பெரிய ப்ரொஃபஸர், யூனிவர்சிட்டி அட்வான்ஸ்டு சான்ஸ்கிரிட் இது இப்போ ஃபிலாசபி யூனிவர்சிட்டி அவ்வளோ அட்வான்ஸ்டாக இருந்து நிறைய சிஷியாவில் தயார் பண்ணிருக்கார். மகாபிரிவா அவளை கூட்டி எத்தையோ சதஸ்க்கு அனுப்புவார், அவர் நியமத்தோடு போயிட்டு வருவார். சதஸ்ஸெல்லாம் நான் பண்ணி பெரியவாழ்ந்து இருந்தோம். ஒரு தடவை பெரியவாழ்கிட்ட ஒரு டாக்டரை எந்த மருந்தையும் நம்ப மாட்டா, சைடு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ஃபேமிலி மெம்பர் கொடுக்க மாட்டான். விலாசபக்காரர் எந்த விலாசமும் எவ்வளோ தூரம் நம்பிக்கை வைப்பாங்க தெரியாது. ஆனால் டிஎம்பி மகாதூர் அந்த விதத்தில் அத்தனை அத்தாரிட்டி. மகாபிரிவாட்ட போய் அவர் ஒரு தடவை சொன்னாரா, இந்த பேர் எங்கள் அப்பாவுக்கும் மகாதேவ் சஷ்டர் பேர், அப்புறம் பாரதி மகாபிரிவாளுடைய இந்த பிரிவாளுடைய பூராசுந்தரமான பேர் மகாதேவர் பேர், அந்த நாமாவுடைய விசேஷம் மகாபிரிவாட்ட போய் அவர் டிஎம்பி மகாதேவன் ஏதோ ஒன்று கேட்குற போது அந்த அத்வைதத்தில் கொஞ்சம் மாயாவாதத்தில் வரும்போது கொஞ்சம் சிக்கல் இருக்குது ஏதோ ஒரு அப்படியா அப்படின்னு நான் பெரிய வேற ஒன்றும் சொல்லலையா. உன் பேரை இங்கிலீஷில் எழுதி சம்ஸ்கிருத வாசி மகாதேவன்றது எழுதி ந வேத அகம், எந்த வேதம்லாம் அயோ வேதாது சுரப்பிரோக்தம் சொல்கிறது, அப்புறம் நமே வந்து சுரகடாகன்னு சொன்ன மாதிரி, அப்புறம் ஏதோபாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சகா, அந்த பகவானை பார்க்கால சொல்ல முடியல அவான் மனசு சரி மனசால யாரும் ரீச் பண்ணலாமான்னா அதுவும் தாண்டி ரீச் பண்ண முடியாது இருக்கக்கூடியது. நான் அறிஞ்சின்றேன்னு நமக்கு சொல்ல தெரியாது அந்த மனசுலையும். ஆவுன்ன வேத எதை நான் அறிஞ்சிக்கலே சொல்கிறியோ அப்போ ஏற்பட்ட பாக்கியத்தோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த மகாதேவ நாமாவை திருப்பி போடுவார்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமும் அவ்வளோ சந்தோஷமும் மாயாவத்தில் கொஞ்சம் சிக்கல் இருக்குதுன்னு அவருக்கு அப்படி கிளாரிஃபை பண்ணியிருக்கா அவள் அப்படின்னு தான் தெரியல. அதே மாதிரி மகாதேவ நாமத்தை சொல்லும்போது தேவதேவ மகாதேவ திருகாலிக்கு வச்சுட்டு தேவனுக்கெல்லாம் தேவன் சொல்லிட்டு அந்த பரமேஸ்வரன் சொல்லும்போது அவருக்கு மூணு இதுவாக கிரிசந்தான் சொல்கிறார், மலைக்கு மேலே இருக்கிறவர் மேற்பட்ட கைலாசத்துக்கு மேலே இருக்கார், அப்புறம் கீகின வாக் சப்தத்தினுடையது, சப்தத்தினுடைய மேலே போனவொடனே இல்லை அசிக்கு நடராஜா உடிக்கோடனே ஐவனர் இல்லை ஏவோம் ஐயோச்சுன்னு அந்த சப்தங்கள் வந்தது அதிலே தான் இன்னைக்கு சொல்லி பாடிக்கிறாங்க கூட வந்திருக்கு. 51 அக்ஷரம் அது தான் வந்தது, அது அத்தனையும் ஒடுங்குறது ஒரே சுரூபத்தில் இந்த பிரணவாகார சுரூபத்தில் அடங்குறதுங்கிறது கீயுடைய டாப் மோஸ்ட் லெவல், வாக்கியத்தோட டாப் மோஸ்ட் லெவல் இந்த சத்துரு தேவனாங்கிறது சப்தத்தோட இதுதான் சொல்லுது. சத்வாரி வாக் பரிமிதா பதா நிதானி விது பிராமணா ஏவா நிஷிணா பாத்ரி நிது நிகிதானேங்க எந்தி துரியம் வாஜோமா நிஷா வதந்தின்ட்டு வாக்கோட லட்சணத்தில் டாப் இது போகிறபோது பிரணவஸ்வரூபத்தில் அதே ஐக்கிய பாவமாக இருந்தான். அதுதான் கிரிசந்தானம் அந்த இடத்துல இருக்கிறவனா, அப்புறம் கிரிஜாவோடு கூட இருக்கிறவர் பரவேம்பாடு இருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏற்பட்டதுன்னு சொல்லி நான் சொல்லிட்டு நன்றே வரணும் தீதே விளையணும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் வானே ஒன்றது வந்து அத்தனையும் எந்த இச்சுவை தவிர யார் போய் இந்திர லோகமானும் அச்சுவை பெருமும் வேண்டேன் அரங்கமானது அப்புறம் எல்லாவற்றையும் உனக்கே அழுத்தி விட்டேன்னு சொல்லி சொன்னார் அவர். அப்புறம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியாக மனம் தரும்னு சொல்லிட்டு அந்த பெரியவாளை நினைக்கிறச்சு நமக்கு எல்லா க்ஷேமங்களும் கொடுக்கும் ஒரு நாளும் தளர்வரியாக ஒரு நாளும் டயர்டு இருக்கிறது கிடையாது என்றைக்கு அப்படி வருது தெரியும். வேண்டத்தக்கவது அருவோய்மை வேண்டும் மரங்கள் அழிப்போயின்னு சொல்லிட்டு வேண்டும் பரிசு ஒன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே நீ இத்தனை அனுகிரகமோ அது உன்னுடைய விருப்பத்தால் தான் கிடைச்சது வழிய பிரகலாதன்கிட்ட சுவாமி நரசிம்மசுவாமி நீ வரம் கேட்கணும்னாரா வேண்டான்னாரா, அப்புறம் பகவான் சொல்லி மறுக்கிறது பாபமா அதனால் வரம் கேட்டாரா என்ன கேட்டாரா எங்கள் அப்பா நல்ல கதை நீ கேட்க வேண்டாம் ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன்டா அப்படின்ட்டு அது மாதிரில வம்சத்தில் ஒரு யாரும் உதம்பட போகிறது இல்லைன்னாராம், அப்புறம் நீ அந்த இது ஆளுன்னு சொல்லி மடியில் உக்காத்தி வச்சுட்டு அனுகிரகம் பண்ணாராம். அப்படி தெளிவாக கிருபா கட்டாட்சம் இல்லை எங்கள் தகப்புனா எங்கள் தாயா சொல்லுவா பெரியவா தான் நமக்கு சொத்து வருவா மகாபிரிவா அந்த மடத்தில் எங்கள் அப்பா அது போயிட்டு வந்து இது பண்ணி சேர்ந்துட்டு நம்ம ஆயிரம் பிரிவாள் அனுப்புறதாலே இதெல்லாம் இன்னைக்கு அவா கொடுத்த வாக்காலே மனஸ்தே பாதாப்ஜே நிவசதோச்சகா ஸ்தோத்திரப்படைந்து கரோச்சா பிரச்சாயம் ஸ்துதிரப்பு கதா ஆகர்ணனந்தோ தவஜானே புத்திகி நயனங்களும் மூர்த்தி விபவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு இந்திரியங்களும் அந்த பிரிவாளுடைய அந்த விசேஷ பூஜையை பிரதோட பூஜை அந்த பார்க்குறதுக்கும் அவள் பண்ணுற கைங்கிறது இது பண்ணுறதும் அவள் இருந்து திருசதி அர்ச்சனை பண்ணுற போது அந்த பிருவதலத்தை சேர்க்குற போது ஏக பிருவதானதும் தோஷியனுஷா அந்த பரமேஸ்வரன் இந்த பரமேஸ்வரன் இருக்கிறதுனா அங்கே பரமேஸ்வரத்தை அர்ச்சனை பண்ணி அத்வைத பாகத்தோடு கொண்டதை பார்க்குற பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கும். இது அத்தனையும் பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னா கொஞ்சம் நெஞ்சமும் இல்லை.
நம்ம வாழ்க்கை நிச்சயமா பலமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம்.